அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். கதைச்சொலையில் மதிப்பிற்குரிய கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் கருவாச்சி காவியம், வாசிப்பது தேவி. அத்தியாயம் 22. சிச்சி சின்னத்தா, கெடையை விட்டு ஒதுங்கி வந்துருச்சு ஒரு கெடா குட்டி. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பிள்ளையை தூக்கி வச்சிருக்கிற தாய் மாதிரி நெஞ்சில் சுமந்து கொண்டாந்த செம்பிலி ஆட்டங்குட்டியை கொன்ன வாங்கி தாங்கி தரையில் இறக்கி விடவும், புது இடத்த செத்தவிடம் வெறிச்சு வெறிச்சு பார்த்த குட்டி மலார்னு ஒரு தவ்வு தவி மான்குட்டி மாதிரி ஓடுது. பிள்ளைக்கு ஒரு பக்கம் மாற ஒதுக்கி பால் கொடுத்துக்கிட்டு இருந்த கருவாச்சி பிள்ளையை பிரித்து மாற ஒழுங்கு பண்ணிக்கிட்டே பிடி பிடி பொடின்னு ஓடி வாரா பிள்ளைய தூக்கிக்கிட்டே. தவ்வி ஓடி காடிக்குள்ளே விழுந்து போன கெடா குட்டியை கொன்ன வாயம் பிடிச்சி தூக்கி வரவும் பிடிக்கி அடங்காமல் அவன் கையை விட்டு ஒழுகுது கழுத. கை தாங்களை கருவாச்சிக்கிட்ட இறக்கி விட்டுட்டு பின்னங்கால் ரெண்டையும் பிடிச்சி உட்காடுறான் கொன்ன வாயன். குட்டியை தொட்டு தொட்டு பார்க்குறா கருவாச்சி. தலையை தடவுறா, தாடையை உருவுறா, இளங்காத ரெண்டையும் வருடி வருடி பார்க்குறா. வெள்ளை வெள்ளையர்னு இருக்கு தோல், பளிங்காங்குண்டுக மாதிரி மினுக்கு மினுக்குன்னு மின்னுதுக கண்ணுக ரெண்டும். ரெண்டு நாளோ மூணு நாளோ தான் இருக்கும் குட்டி பிறந்து. பிறந்த பிள்ளையை கழுவி தொடச்சி வெயிலில் காய வச்ச மாதிரியே இருக்கு குட்டி. நீங்கள் வேணும்னா பாருங்க, எல்லா மனுஷங்களையும் ஒத்து பார்த்தா ஒரு மிருகம் மூஞ்சி தெரியும். எல்லா மிருகங்களையும் ஒத்து பார்த்தா ஒரு மனுஷன் மூஞ்சி தெரியும். கருவாச்சி குட்டியை நேராக பார்த்தா ஆடா தெரியுது, அட்டத்தில் பார்த்தா ஒரு ஆளா தெரியுது, உத்து பார்த்தா உள்ளுக்க தெரியுது ஒரு சொந்தக்கார மூஞ்சி. புடிடா பிள்ளையன்னு அழகு சிங்கத்தை அவன் கையில் கொடுத்துட்டு ஆட்டுக்குட்டியை தூக்கி மடியில் போட்டு மாரோடு அழுத்திக்கிட்டா. அவள் அழுத்தின அழுத்தத்தில் பிதுக்குன்னு பிதுங்கி பீச்சி அடித்து முன்னானையை நினச்சிட்டு போகுது ரெண்டு மூணு சொட்டு தாய்ப்பால். கெடா குட்டிக்கு முத்தம் கொடுத்து மோந்து பார்த்துக்கிட்டே சொல்கிறா, இது காட்டில் வந்த பொருள் இல்லைடா கொன்னவாயா, கடவுளா பார்த்து கொடுத்தது. ஒத்தையில் பிள்ளைப்ப தன்னைக்கே தாயும் பிள்ளையும் தனித்தனியாக ஆக்கிட்டா உனக்கு கெடா வெட்டுறேன் தாயின்னு காளியா தவுக்கு நேர்ந்துக்கிட்டேன். என்னைக்கு வெட்டுறது, பொழைச்சி கடந்தனைக்கு வெட்டிக்கிறலாம்னு புத்தி சொல்லுச்சு. நீ என்னைக்கு பொழைக்கிறது, என்னைக்கு எனக்கு வெட்டுறது, இந்தா வளர்த்து வெட்டிக்குன்னு கெடா குட்டியாக கொடுத்துருக்கா காளியாத்தா. தெய்வம் தந்த பொருள் தெய்வத்துக்கே சேர்க்கணும்டா. ஆட்டுக்குட்டிக்கு ஒரு பேர் வைக்கணும் சின்னத்தா. இது செம்பிலி ஆடு இல்லடா, செம்புலிடா, பூலித்தேவன்னு வைடா. பூலித்தேவா, ஓ உனக்கு புல் வைக்கிறவா. வச்சு முடித்த உடனேயே ஒரு திக்கு வாய் மூலமாக பேர் தொலங்க ஆரம்பிச்சிருச்சு. பிள்ளைப்பத்த வீடு, தானியம் அடித்த வீடு, வயசு பொண்ணு கொலுசு மாட்டி அங்கிட்டு இங்கிட்டும் அலையிற வீடு, கல்யாண நிச்சயமான வீடு, மாடு கண்டு போட்ட வீடு, இதெல்லாம் எப்பவும் கலகலப்பாக இருக்கும் பார்த்துக்கங்க. இதில் கிடையில கெடா குட்டி கிடச்ச வீட்டையும் சேர்த்துக்கறலாம். இப்போ அழுத பிள்ளைக்கு பால் கொடுத்த மாங்கிறதும் ஆட்டுக்குட்டிக்கு தண்ணி வச்ச மாங்கிறதும் ஒன்றாகி போச்சு கருவாச்சிக்கு. அருகம் புல்லில் இளம் புல்லா பிடுங்கி கூடையில் போட்டு வச்சா குட்டி கடிக்க, அகத்திக்கீரையில் இளந்தழையா வாங்கி கடிக்க ஏதுவான இடத்துல கட்டிவிட்டா. குட்டியை கயிறு போட்டு கட்டி வச்சா இழுக்கிற இழுப்பில் கழுத்து புண்ணாகி போகுமா இல்லையா, அதுக்காக கொன்ன வாயனை விட்டு கொட்டத்தில் குச்சி கட்ட சொல்லி ஒரு படலும் போட்டுவிட்டு இந்த எல்லைக்குள்ளே நீ தவிக்க விளையாடிக்க செல்ல சேட்டை பண்ணிக்கன்னு விட்டுட்டா குட்டியை. மிருகங்க மரங்களை பொறுத்து பொதுவாக ஒரு விதி வச்சிருக்கு இயற்கை. பூமியில் நெடுங்கால இருந்து வாழ போகிறதெல்லாம் நின்று நிதானமாக வளரும். ஆயுசு அற்பமானதெல்லாம் பட்டுன்னு வளர்ந்து பொட்டுன்னு போயிடும். விறுவிறுன்னு வளர்ந்து பூத்து காஞ்சு ஓஞ்சு போகுது முருங்க மரம். 100 வருஷம் 200 வருஷம் நிற்கிற புளிய மரம் நான் வாரப்போது தான் வருவேன்னு பையத்தான் வருது. 15-16 வருஷம்தான் ஒரு கெடாய்க்கு ஆயுசு. ஆனால் அது வளர்ற வேகம் உங்கள் வீட்டு வேகம் எங்கள் வீட்டு வேகம் இல்லை. கையில் பிடிச்சி பார்த்துக்கிட்டே இருந்தாலே கண்ணுக்கு தெரியும் அது வளர்றது. 2 மாசத்தில் ஒரு கெடாய்க்கான லட்சணத்தோட நின்று நிமிந்து போச்சு குட்டி. இலை கொன்னவாயா, அழகு சிங்கம் நான் பெத்த பிள்ளடா, பூலித்தேவன் என் தத்து பிள்ளடா, சொல்லி சொல்லி குளிந்து போனா கருவாச்சி. சொன்னது மட்டும் இல்லாமல் செய்கிறா. அழகு சிங்கத்துக்கு பால், பூலித்தேவனுக்கு புளிச்ச தண்ணி, அழகு சிங்கத்துக்கு பருப்பு சோறு, பூலித்தேவனுக்கு பழைய கஞ்சி, அழகு சிங்கத்துக்கு முட்டாயி, பூலித்தேவனுக்கு ஆமணக்கும் கொழை, அழகு சிங்கத்துக்கு தொட்டில், பூலித்தேவனுக்கு திண்ணை, அழகு சிங்க வயிற்றுக்கு வேப்பெண்ணெய், பூலித்தேவன் வயிற்றுக்கு உப்பு. பிள்ளைகள் வயிற்றில் புழுவுக பூச்சிகை இருந்தால் பசி கொடுக்காது, தவிரவும் கொடுக்குற பால புழு பூச்சிகை குடிச்சிட்டு போயிடும். அதுக்குத்தான் வேப்பெண்ணையை சுட வச்சு இளஞ்சொட்டில் புகட்டி விட்டா பிள்ளைக்கு. அகத்தி குழை, அந்த குழை, இந்த குழைன்னு திங்கிறதுல பூலித்தேவன் வகுத்துக்குள்ளேயும் புழு பூச்சிகை வருமா இல்லையா, அதுக்கு ஒரு வைத்தியம் பண்ணா கருவாச்சி. கையில் 5-6 உப்புக்கல்லை எடுத்தா. பூலித்தேவ வாயை திறந்து உப்புக்கல்ல உள்ள போட்டு அலசோ அலசுன்னு அலசி விட்டா. நாக்கில் ஒரு சொரசொரப்பு தட்டுப்படுற வரைக்கும் தேய் தேயின்னு தேய்ச்சி விட்டு தூக்கி எறிஞ்சா குளத்துல நடு தண்ணிக்குள்ள. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சாகணுமா இல்லையா, தண்ணியை குடிச்சு குடிச்சு வாயிலிருந்த உப்பை உள்ள முழுங்கிட்டு
ஒரே நீச்சல கரைக்கு நீந்தி வந்து கருவாச்சி காலடியில எந்திரிச்சு ஒரு சிலுப்பு சிலுப்புது பாருங்க, என்னமோ அங்க மட்டும் மழை பெய்யற மாதிரி சிலுசிலுன்னு தெரிக்குது தண்ணி. நீச்சு தண்ணி, முச்சத்தூள், துவரம் பருப்பு, புண்ணாக்கு தண்ணி, அகத்திக்கீரை, ஆமணுக்கு இலை, வேப்பங்குழ, கம்மங்கூழு, பாலாட்டங்குழ எல்லாம் மாத்தி மாத்தி கொடுக்க ஆறே மாசத்துல பூசு நாப்பில வடிவம் கொடுத்து நிக்கிறது போலித்தேவன். பின்பக்க தொடையில வயிற்ற ஒட்டி அழுத்தினா கொழ கொழன்னு பிடிபடுது கொழுப்பு. காட்டில் அடிச்ச மின்னல்ல காளம் முட்டுற மாதிரி லேசா முட்டி முளைச்சு வருது கொம்பு ரெண்டும். காவக்கர சக்கனை ஆடு வளர்க்கறதுல ஒரு வல்லால கண்டேன். ஆடு இருமுனா என்ன அர்த்தம், சிறுமுனா என்ன அர்த்தம், செனையாடு எத்தனை குட்டி போடும், அதுல எத்தனை கெடா எத்தனை மறுக்க எல்லாம் சொல்லுவாரு. அவரு ஆட்டுக்குன்னே பிறந்தவரா இல்ல ஆட்டுக்கே பிறந்தவராங்கிற குழப்பம் ரொம்ப நாளா இருக்கு ஊருக்குள்ள. தீந்த பாடு இல்ல, அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. கெடாய்க்கு மட்டும் அப்படியே விட்டுறக்கூடாதான் முதல்ல முளைக்கிற கொம்ப, வெரசா வளராதான், வளர்ந்தாலும் பலம் இருக்காதான். நாளை பின்ன முட்டுக்கெடா ஏதாச்சும் முட்டை வந்தா அடி தாங்காம முறிஞ்சு போயிருமா. கொம்பு உடைஞ்சா உடைஞ்ச இடம் புண்ணு வச்சிருமா, புண்ணு வச்ச இடம் புழுவு வச்சிருமா. அதனால புடுங்கி எரிஞ்சிடணுமா முதல்ல முளைக்கிற கொம்ப. சக்கனை சொன்னா சரியாத்தான் இருக்கும். கெடாய்க்கு கொம்பு புடுங்குறா கருவாச்சி. பிள்ளைய தூக்கி போடுற மாதிரி கெடாய தூக்கி மடியில போட்டுக்கிட்டா. செல்லம்மா கொஞ்சி தாடையை தடவி கொடுத்து கொம்பை இழுத்து பார்த்தா வரல. ஆனை மட்டும் திருகி பார்த்தா அசையலை. கல்லெடுத்து ரெண்டு போடு போடலாமான்னு யோசிச்சா. முளைச்ச கொம்பு வாரதுக்கு பதிலாக மூளை வெளியே வந்துட்டா, வேணா ஜாமின்னு விட்டுட்டா. படக்கனு குனிஞ்சு வாயில கவ்வி கடவாப்பல்ல அணைச்சு கடக்குனு ஒரு கடி கடிச்சா கொம்ப. கிழக்குன்னு கலண்டு துண்டா வந்துருச்சு கொம்போட கூடு. கூடு கலண்டோடி விழுந்ததுல குருத்திலிருந்து கொப்பளிக்குது ரத்தம். கசையிற ரத்தத்து மேல அடுப்பு சாம்பல் அள்ளி சப்புன்னு அடிக்கவும் சட்டுன்னு நின்று போச்சு ரத்தம். அதுக்கு பிறகு ஆறே மாசத்துல சும்மா திருகி விழுந்து திமிரி நிக்குது கொம்பு. கருவாச்சி கெடா கொம்பு வருஷ நாட்டு யானையை கூட வகுந்துபடு வகுந்துன்னு பேசுது ஊரு. போலித்தேவன் என்ன நேரத்துல பேர் வச்சாலோ வேங்கம்புலி மாதிரி படந்து நிக்குது பதினெட்டு மாசத்துல. ஊருக்கெல்லாம் புலியா தெரிகிற கெடா அவகிட்ட மட்டும் குட்டி போட்ட பூனையா காலுக்குள்ளேயே சுத்தி வருது. ஆட்டு மொழி அவளுக்கு புரியுது, அவ மொழி ஆட்டுக்கு புரியுது. அவ ஒரு வார்த்தையும் சொல்லாம உதட்டுல பிறன்னு ஒலி எழுப்புனா எக்கால் போட்டு அது எம்பிட்டு ஒசரத்துல மேய்ஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இந்தா வாரேன்னு ஓடி வந்துருது. பள்ளி கத்தின மாதிரி கத்துனா தப்பான பாதையை விட்டு சரியான பாதையில கூடி வருது. போலித்தேவனை முன்னுக்க விட்டு இவ முள்ளு கிள்ளு தச்சு உட்காந்து போனா கருவாச்சி வாசனையை காணமேன்னு முன்னுக்க போன கெடா ஓடி வந்து இவ மூஞ்சிய மோந்து பார்த்து கூட்டிக்கிட்டு போகுது. ஒரு நாள் போலித்தேவனை கையில பிடிச்சு குளத்தங்கர மேல வந்துகிட்டு இருக்கா ஒத்தையில. அல தண்ணி அடிச்சு அடிச்சு கரையில ஒரு கல்லு கழண்டிருந்திருக்கு. கல்லு மேல காலு வச்சவ யாத்தேன்னு அலறி கல்லோட குளத்துல விழுந்து போனா. திரும்பி பார்த்துச்சோ இல்லையோ போலித்தேவன், மலார்னு தவிர்ச்சு தண்ணியில. கருவாச்சியை முதுகுல ஏத்திக்கிட்டு கசக்கு புசுக்குன்னு நீச்சல் அடிச்சு கரையேறிடுச்சு. அவளும் கொம்பு ரெண்டையும் கெட்டியா புடிச்சுக்கிட்டு புலி மேல ஏறி வர ஐயப்ப மாதிரி போலித்தேவன் மேல ஏறி கரை சேர்ந்துட்டா. கரை சேர்ந்தவ போலித்தேவனை கட்டி பிடிச்சு அழுதுருக்கா பாருங்க. ஆத்தா ஞாபகம் வந்துருச்சு. ஆத்தோட போக தெரிஞ்சவளை காப்பாத்தினா ஆத்தா, குளத்துல விழுந்தவளை காப்பாத்துச்சு என் பிள்ளை. பெத்தவ எண்ணிய காப்பாத்தினது பெருசில்ல, வளர்த்தவளை காப்பாத்திருச்சே நான் வளர்த்த புள்ள, இதுதான் பெருசு. அன்னைக்கிருந்து போலித்தேவனை நினைச்சா கண்ணு கலங்குது கருவாச்சிக்கு. பிள்ளைக்கு பால் கொடுத்துக்கிட்டே கும்பாவில் சோறு போட்டு திம்பா. அப்பவெல்லாம் ஒரு வாய் தான் தின்னுக்கிட்டு ஒரு வாய் ஊட்டி விடுவா போலித்தேவனுக்கு. முன் திண்ணையில பாய் போட்டு பாயில பிள்ளைய போட்டு படுத்திருப்பா ஒரு ஓரத்துல. அதே திண்ணையில போலித்தேவனும் படுத்திருக்கும் கொஞ்ச தூரத்துல. அந்த இடைவெளியை நிரப்பும் ஐயா போலித்தேவன்கிட்ட இருந்து வர்ற கோமிய வாசம். அந்த வாசனை தூக்கத்தை தூக்கியாந்து அவ கண்ணில் உட்கார வச்சுட்டு ஓடி போயிடும். எல்லாருக்கும் பிடிச்சிடாத அந்த வாசம். சில பேருக்கு அந்த வாசனை குடல பிடுங்கி கூடையில போட்டுட்டு போயிடும். மற்றவர்களுக்கு அது நாத்தம், அவளுக்கு அது வாசம். ஒரு கதை இருக்கா இல்லையா, மீன்காரிக அஞ்சாறு பேர் சேர்ந்து மீன் விற்க போயிருக்காக பக்கத்து ஊருக்கு. வித்துட்டு வெறும் கூடைய தலையில கவுத்து வீடு வாரப்ப மழை பிடிச்சிருச்சு. அனாதி காடு, ஒதுங்க இடமில்ல. சுத்தி முத்தியும் பார்த்தா ஒரே ஒரு ஓலை வீடு தெரியுது. ஓடி போய் ஒதுங்குறாக. அது ஒரு பூக்காரி வீடு. விடிய விடிய விடாது மழை. உள்ள வந்து படுங்கன்னா பூக்காரி. மீன்குடைய வெளியே கவுத்து வச்சுட்டு உள்ள போய் படுத்தாக. ஒருத்திக்கும் உறக்கம் வரல. மீன் வாசத்திலேயே பழகி போன பொம்பளைகளுக்கு பூ வாசம் பொறுக்க முடியல. பிறண்டு படுக்கிறாக, மூக்க பொத்தி படுக்கிறாக, கவுந்து படுக்கிறாக, கதைக்கு ஆகல, கண்ணு மூடல. பூ வாசத்துல மூச்சு போகுது பொம்பளைகளுக்கு. கடைசியா என்ன பண்ணாக தெரியும்ல, வெளியே வச்சிருந்த மீன் கூடையை எடுத்து வந்து தலைக்கு வச்சு படுத்தாக.
பூ நாத்தம் போய் மீன் வாசம் வந்துருச்சா? ஊர் சுத்த போயிருந்த உறக்கம் ஓடி வந்துருச்சு. ஓடி வாசமா நாத்தமாங்கிறது யாருக்கு தெரியும்? அந்தந்த மூக்குதானே அறியும். அப்படித்தான் பூலித்தேவனோட சாணி வாசம் சந்தன வாசம் ஆகி போச்சு கருவாச்சிக்கு. பொடியை எடுத்து மூக்குக்குள்ளே இழுக்கிற ஆளுகளுக்கு ஒரு கிறுக்கு பிடிக்கிற சுகம் இருக்கிற மாதிரி பூலித்தேவன் தோல் அடிக்கிற கவிச்சி வாசத்துல ஒரு பித்தேறி போச்சு கருவாச்சிக்கு. பாசத்தை கொடுத்து வாங்க ஆள் இல்லாம போற மனசு ஏதாவது ஒரு பிராணி கிடைச்சாலும் ஓடி போய் ஒட்டிக்கிறது. பூலித்தேவன் மேல பாசமாகி போன கருவாச்சி அது நேந்து விட்ட கெடாங்கிற நினப்பெழிஞ்சு போனா. எம்மா கருவாச்சி, காளியாத்தாளுக்கு நேந்து விட்ட கெடாங்கிற கால காலத்துல வெட்டினா தானே காளியாத்தாளுக்கும் சந்தோஷம், கரிதிங்கிற ஆளுக்கும் சந்தோஷம். ஒன்றையிலிருந்து 2.5 வயசுதான் கெடா வெட்டுற பதம். கறி தீங்கறியா இருக்கும். என்ன போல பல்லு போன ஆளுகளும் தின்னுக்கரலாம் 2 துண்டு. 2.5 வயசுக்கு மேல போச்சுன்னு வச்சுக்க விளங்காது கறி, சவசவன்னு ஆகி போகும். பல்லில்லாதவன் ரப்பர் செருப்ப வேக வச்சு திங்கிற மாதிரி ஆகி போகும். கறி திங்கிறவன் கதை. கெடா பெருங்கடா, முத்தி போறதுக்குள்ள வெட்டி போடுதாயி பங்குனி பொங்கலுக்கு. உருமா பெருமா தேவர் சொல்லிட்டு போன சொல்ல கேட்டதும் உறக்கம் வரல கருவாச்சிக்கு. ஊத்தெடுத்து ஒழுகுது கண்ணீர். நெசந்தான், இதனை ஆடா வளர்த்துருந்தா பலி கொடுத்துருப்பேன், பிள்ளையாவல்ல வளர்த்துருக்கேன், எப்படி பலி கொடுக்க? விடிய அழகு சிங்கத்தை இடுப்புல வச்சு பூலித்தேவனை கையில பிடிச்சு கருவாச்சி நடந்துட்டா காளியம்மன் கோயிலுக்கு, சாமி கூட சண்டை பிடிக்க. 23. ஆத்தா காளியாத்தா, நெஞ்சில வஞ்சகம் இல்லை, கண்ணில் கபடம் இல்லை, உங்கிட்ட ஒப்பிக்க வந்திருக்கேன். கேட்டுக்க, உனக்கு கெடா வெட்டுறேன்னு நான் நேர்ந்துகிட்டது நெசந்தான். இந்தாடியாத்தா வளர்த்து வெட்டிக்கன்னு கெடா குட்டி கொடுத்தவளும் நீதான். உன் மேல சத்தியமா சொல்றேன், கெடாவை உனக்குன்னு தான் வளர்த்தேன். அதுக்கு புல்லு வச்சதும் உனக்காகத்தான், புளிச்ச தண்ணி வச்சதும் உனக்காகத்தான். போக போக எனக்கு புத்தி மாறி போச்சு. புல்லு திங்கி வந்தது புள்ளையா போச்சு, ஆடா வளர்த்தது ஆளா போச்சு. கை வளர்ப்பு வளர்த்தேன், காலுக்குள்ளேயே கிடக்கு. என் கூட அது பேசுது, அது கூட நான் பேசுறேன். என் சினுக்கு பிடிச்ச சீல வாசனை அதுக்கு பிடிச்சு போச்சு, அது மேல் குளியாத தோல் வாசம் எனக்கு பிடிச்சு போச்சு. இப்ப எப்படி வெட்டுறது? இந்தா முழிச்சு முழிச்சு மூக்கொழுகி நிற்கிறானே நான் பெத்த பிள்ளை, இவன் பிறப்புக்குத்தானே ஆடு வெட்டுறதா நேர்ந்துக்கிட்டேன். பெத்த பிள்ளைக்காக தத்த பிள்ளைய தலையை வெட்டலாமா? நீயே சொல்லு, நியாயமா? ஆத்தா உன் நேத்தி கடனை நான் இல்லேங்கள, தெரிஞ்சதை பாருன்னு சொல்லிட்டு திரும்பி போக வரல. என் பொழப்பு தளப்பு நல்லா இருந்தா சந்தையில் ஒரு கடாயை விலைக்கு வாங்கி வெட்டுறேன். அதுக்கும் எனக்கு விதி இல்லையா? நான் வளர்த்த பூலித்தேவன் தன் சாவு வந்து செத்தா ஓம் வாசல்ல குழி எடுத்து புதைச்சு கும்பிட்டு போயிடுறேன். என்ன நான் சொல்றது? சொல்றத சொல்லிப்பிட்டேன், செய்யறத செஞ்சுக்கன்னு நினைச்சுக்கிட்டு பூலித்தேவனை ஒரு கையிலையும் பிள்ளைய ஒரு கையிலையும் பிடிச்சு விறுவிறுன்னு கருவாச்சி வெளியேறிட்டா கோயிலை விட்டு. சுத்து வட்டாரமெல்லாம் பூலித்தேவன் பூலித்தேவன் பெரும் பேராகி போச்சு. அது வீட்டை விட்டு வெளியேறி வீதிக்கு வந்து கட கட கடன்னு தலையாட்டி கொம்ப ஒரு சிலுப்பு சிலுப்பி ரெண்டு பக்கமும் அண்ணாந்து பார்க்குற அழக பார்க்கவே வேலை வெட்டியை போட்டுட்டு வெளியே நிற்கிது ஊரு சனம். புலிக்கும் பூலித்தேவனுக்கும் சண்டை வந்தா புலியை போட்டு தள்ளிருமப்பா பூலித்தேவன் பேசுது ஊரு. 5-6 ஊருக்கு புலிகடா அதுதான். அப்பப்போ போய் வம்சவிருத்தி வேற பண்ணிட்டு வருது. பூலித்தேவன் கொம்ப தொட்டுப்பட்டா 1 ரூபா. பல பேர் பந்தயம் போட்டு தொட போய் துண்டை காணோம் துணியை காணோம்னு ஓடி விழுந்து ஒளிஞ்சிருக்காக. மந்தையில் இருந்த ஒரு சென்னாயி எப்பவும் இதை பார்த்து உரு உருன்னு உரிமிக்கிட்டே இருந்துச்சு. பூலித்தேவன் தலையெடுத்த பிறகு தன் பதவி போச்சேன்னு காமாறான் அதுக்கு. பூலித்தேவன் பதவியை அது பறிக்க முடியலனா கூட நானும் இருக்கேன்னு அப்பப்போ உரிமை அறிக்க விட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த பல்லு செத்த நாயி தன்னை பார்த்து பம்மி பம்மி குலைக்கிறத கொஞ்ச நாளாவே அட்டஞ்சாச்சு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு பூலித்தேவன். ஒரு நாள் வள்ளுன்னு அது வாயை திறக்கவும் தலையை தரையிற சாச்சு கொம்புக்கு மத்தியில கோத்து எடுத்து ஓங்கி ஒரு சுத்து சுத்தி வீசி எறிஞ்சதுல வேலியோரத்துல போய் விழுந்து போச்சு நாயி. முள்ளு மேல விழுந்த வாழைப்பழ தோல் மாதிரி மூஞ்சி தொங்கி கிடக்கு பாவம். உடிஞ்ச ஒரு கால தூக்கிக்கிட்டு இனி ஓ வம்புக்கே வரல சாமின்னு 3 கால நடந்து போனதுதான். அப்புறம் கண்ணுள்ளவங்க யாரும் அந்த நாயை ஊருக்குள்ள பார்த்ததா ஒரு தகவலும் இல்லை. கருவாச்சி ஒரு கெடா வளர்க்குறாளமப்பா காளமாடு மாதிரி. முத்தனம்பட்டி, முதலக்கம்பட்டி, கரட்டுப்பட்டி, பிராதக்காரம்பட்டி இங்கெல்லாம் இதே பேச்சாகி போச்சு. பொறுக்குமா கட்டையன் வகையாரவுக்கு? கட்டையன் ஏற்கனவே கொம்பு கூறான ஆளு, இதில் கொம்பு சீவி விடவும் ஒரு கூட்டம் கூடவே இருக்கு. நான் சும்மா இருக்கேன் சும்மா இருக்கேன்னு மரம் சொன்னாலும் காத்து உறங்க விடுதா? ஏனே கட்டையனே, உனக்கு தொழுவெல்லாம் மாடு இருக்கு, என்ன புண்ணியம்? மந்த மந்தைய ஆடு இருக்கு, எவனு எட்டியாச்சும் பார்த்ததுண்டா? ஒத்த ஆட்டை வச்சுக்கிட்டு ஊரே பாரு நாடே பாருன்னு கண்காட்சி காட்டிக்கிட்டு இருக்காளே கருவாச்சி. அவளே ஆம்பளை இல்லாத வீட்டுக்கு அவசரத்துக்கு ஆகும்னு ஆட்டுக்கடை வளர்த்துக்கிட்டு இருக்கா. விடுங்கடா இலே, விடுங்கடா. அதுக்கு இல்லைனே, அவ என்ன சொல்லி அலையறா தெரியுமா? என் கெடாய ஒரு கெடா முட்டை வந்துச்சு,
என் கெடா அடிச்ச அடியில அது தோல் கிழிஞ்சு தொங்கி போச்சு. என் கெடா கொம்புல ஒரு நாய் சிக்குச்சு. இது ஒரே தூக்க தூக்கி எரிஞ்சதுல அது ஊரை விட்டே ஓடி போச்சு. என் கெடா கொம்புல கட்டையை மட்டும் மாட்டிட்டோம். பிறகு புதைக்க போனோம் கிடைக்காதுன்னு சொல்றாளாம்ல. அப்படியா சொன்னா? அதான் கேள்வி. தீர மாட்டேங்குது திமிரு. அத்து விட்டும் பெத்து அலையிற கழுதைக்கு. எல, அவளை வழி மறிச்சு வம்பு கிழுங்கடா. வேணாம்னே, நல்லா இல்லை. உலகத்தில் இன்னும் மிச்சம் இருக்கிற நல்லவங்களில் ஒருத்தன் சுடக்கெடுக்கிற மாதிரி சொல்லி பார்த்தான். அவனை ஆளுக்கு ஒரு சாத்து சாத்தி கும்மி நொறுக்கி கூடையில் அள்ளிட்டானுங்க. அவனை ஆசை தீர அடிச்சுக்கிட்டான் பொண்டாட்டிக்கிட்ட நித்தம் மிதி வாங்குற ஒருத்தன். போகிறோம், ஆடு மாட்டுதா அவ மாட்டாளான்னு பார்க்குறோம்னே. அடுப்பறிக்கு ஆகுமேன்னு கவுண்டர் வீட்டு அழிவு காட்டில் பருத்தி மாறு பிடுங்கி சுமந்து வாராக கருவாச்சியும் கனகாமரமும். சிறுத்த பொம்பளையாக இருந்தாலும் கனத்த கட்டு கருவாச்சி கட்டு, கனத்த பொம்பளையாக இருந்தாலும் கட்டு சின்ன கட்டு கனகாம்பரத்துக்கு. காடு மேடு ஓடி வம்பாடு படாத பொம்பளைங்கிறதால கனத்த கட்டு சுமந்தா கழுத்து செத்து போகும்னு சிறு கட்டு சுமந்து வாரா கனகாம்பரம். முன்னுக்க போறா கனகாம்பரம், பின்னுக்க வாரா கருவாச்சி. மூஞ்சிக்கு முன்னால பறக்கிற ஈயோட மல்லு கட்டி தலையை தலையை ஆட்டிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரையும் தொடுத்து வருது பூலித்தேவன். பாதையில் கிடந்த கருவேல முள்ளு ஒன்று போய்கிட்டு இருந்த கருவாச்சியை போட்டு பார்த்துருச்சு. முள்ளு தச்ச காலை மேலே தூக்கி கட்டு மேலே இருந்த கையை கீழே இறக்கி தச்ச முள்ள அவ எடுக்கவும் வாரேன்னு ஒரு பாதி முள்ளு வெளியே வந்துருச்சு, போறேன்னு ஒரு பாதி முள்ளு உள்ள போயிருச்சு. அதுக்கே கலங்கி போன கனகாம்பரம். ஐயோ முள்ளா! பொழப்பே முள்ளுக்குள்ள கிடக்கு. இதில் உள்ளங்காலில் முள்ளு தச்சா உசுரா போயிரும். முறிஞ்ச முள்ளை தூக்கி எறிஞ்சா கருவாச்சி. நீயாச்சும் முள்ளுக்கு வாக்கப்பட்டு முறிச்சு போட்டுட்ட. முள்ளோட தானே என் பொழப்பே போய்கிட்டு இருக்கு. இப்போ என்ன சொல்கிறான் உன் புருஷன்? கட்டினா மச்சனிச்சியை கட்டுவேன், இல்லாட்டி காவி கட்டுவேங்கிறாரு. மச்சனிச்சிக்கும் பிள்ளை பிறக்கலேன்னு வச்சுக்க, காவி தான் கட்டியாகணும் கடைசியில். 3 வருஷமாக உன்னையை வாழா வெட்டியாவே விட்டுட்டான் பாரு. பாராங்களுக்கு பிறந்த பைய. அவன் உன்னையும் நினைக்கல, சாக போகிற நாளையில் உங்கள் அப்பனையும் நினைக்கலையே. அந்த ஆளுக்கு எங்கள் 3 பேர் மேலேயும் ஆசை இல்லை கருவாச்சி. ஒரே நோக்கம் மோதிரத்து மேலே தான். இது என்னடி கூத்தா இருக்கு? மோதிரமாக பிள்ளை பெறப்போகுது முழுகாமல் இருந்து? எனக்கு எங்கள் ஆத்தாளை நினைச்சாலும் கண்ணீர் வருது, உங்கள் அப்பனை நினைச்சாலும் கண்ணீர் வருது. உங்களை கரை சேர்ப்பாரோ இல்லை கரை சேர்ந்துருவாரோ தெரியலையே. ஒன்னா மண்ணா கிடந்து ஒன்னா மண்ணா வளர்ந்து நம்ம 2 பேர் பொழப்பும் இப்படி ஆகி போச்சே. எனக்கு அப்பப்போ ஒரு ஏக்கம் வரும் கனகு. என்ன ஏக்கம்? பொம்பளை பிள்ளைய வயசு 10-12 நின்று போகக்கூடாதா? அந்த ஓட மண், நிலா வெளிச்சம், கிளித்தட்டு விளையாட்டு, அவிச்ச மொச்ச, அச்சு வெள்ளம், ஆத்தா கிட்ட ஒரு அடி, அப்பங்கிட்ட ஒரு வசவு, தாத்தம் பாட்டி மடியில் புதஞ்சு ஆத்தா அடிச்சு புட்டான்னு அழுகிற சுகம், விவரப்பில்லாத மனசு, வெள்ளந்தி வயசு, அது அப்படியே எடுத்திருக்கப்படாதா? பெரிய மனசு ஆகாமலே கிளவியாகி போதும் பொழப்புங்கிறப்ப போய் சேர்ந்துடக்கூடாதா? பொழப்பு சலிச்சு போகிற போதோ, சிக்கலுக்கு சிக்கெடுக்க முடியாமல் போகிற போதோ, இதுக்கு மேலே என்னாலானது ஏதும் இல்லைன்னு நடசத்து போகும்போதோ மனச கூட்டம் இயற்கைக்கு விரோதமாக கற்பனை செஞ்சு பார்த்துக்கிறது. அந்த கற்பனை இந்தா இந்தா இந்தான்னு இழுத்து கடவுள்கிட்ட போய் முடிஞ்சிருது. இதுக்கு மேலே ஈசன் தலையெழுத்து என்னான்னு பார்ப்போங்கிற முடிவோட பருத்தி மாறு சுமந்து போகுதுக பாவப்பட்டதுக ரெண்டும். பொழுது போகிற நேரம். ஊர் எல்லையில் அரசு மரத்தடி கல் திட்டு மேலே சீட்டு விளையாடிக்கிட்டு இருக்காக 5-6 விடலை பயக. முழகா பழமாக இருக்கு கண்ணில் செவப்பு, முழு சாராயமப்பு. அரசு மரத்தை ஒரு உரசி உரசித்தான் போகுது ஒத்தையடிப்பாத. கனகாம்பரம், கருவாச்சி, போலித்தேவன் 3 உருப்படிகளும் அவர்களுக்கு கடந்துதான் போகணும்னு தெரிஞ்சு போச்சு சீட்டு விளையாட்டு ஆளுகளுக்கு. கட்டையின் வீட்டில் கஞ்சாவும் கஞ்சியும் குடிக்கிற 3 பையக வம்பிளுக்க முடிவு பண்ணிட்டானுங்க. 10 அடி தூரத்தில் வந்துகிட்டு இருக்காக பருத்தி மாறுக்காரிக கையில் இருந்த சீட்டை கவுத்து போட்டுட்டு தகர தொண்டையில் பேச ஆரம்பித்தான் ஒருத்தன். ஏய் அங்கே பாருங்கடா, 2 மாறில் எந்த மாறு பெருசு? முன் மாறா பின் மாறா? பின்னுக்க வாரது கட்டு நல்லா இருக்கு, மாறு சிறுசா இருக்கு. முன்னுக்க வாரது கட்டு நல்லா இல்லை, மாறு பெருசா இருக்கு. பருத்தி மாற பேசுகிற மாதிரி சாட பேசுகிறாக சண்டாள பையகன்னு தெரிஞ்சு போச்சு கருவாச்சிக்கு. நின்னா, நான் பார்த்தா நீங்கள் எரிஞ்சு போயிடுவீங்களான்னு ஒரு முறை முறைச்சா நடந்துட்டா. போயிட்டாளே, வம்பு இழுத்தாலும் வராது போல இருக்கே. வம்புக்கு அடுத்த அம்பு போட்டான் அக்கா தங்கச்சி கூட பிறக்காத அயோக்கிய பைய. மாறு வீட்டுக்கு போகிறதா விலைக்கு தரதா? 3-8 முன்ன போனவ படார்னு திரும்பி அந்த தருதலை பைய தலையில் தூக்கி எரிஞ்சா பருத்தி மாற. மப்பில் கிடந்த பையக குப்புன்னு எந்திரிச்சானுங்க. ஆத்தாளுக்கு என்னமோ ஆக போகுதுன்னு புரிஞ்சு போச்சு பூலித்தேவனுக்கு. தலையை மடக்கி கொம்ப முன்னால் நீட்டிக்கிட்டே ஒரே தவ்வா தவ்வி ஏறிச்சு கல் திட்டு மேலே. 40-45 வீச எடையுள்ள கெடா மொத்தமாக ஆளுக மேலே முழுசாக வந்து விழுந்ததில் இன்னதுதான் நடக்குதுங்கிற செய்தி முதுகுத்தண்டு வழியாக மூளைக்கு போகலை ஒருத்தனுக்கும்.
காலுக்கு கீழே ரெண்டு பேரை போட்டு மிசுங்க விடாம மிதிச்சுக்கிட்டு குத்தி எறியுது கொம்புல சிக்கின ஒருத்தனை. அவன் யாத்தேன்னு அலறி தாடை கிழிஞ்சு தனியா போய் விழுகிறான். கெடா நடத்துற வெறிக்கூத்தை பார்த்து ஓடி ஒளிஞ்சு போனானுங்க ரெண்டு மூணு பேரு. காலுக்கு கீழே கிடந்தவன்கள ஒருத்தன் இடுப்புல இருக்கிற சூரிய எடுக்க எக்கி எக்கி பார்த்தான். அதை கண்டுபிடிச்ச போலித்தேவன் ஒரு அடி பின் இட்டு வச்சு விழுகிற கலப்ப மாதிரி தலைய பூமியில சாச்சு அவன் வகத்துல ஆரம்பிச்சு தொண்ட குழி வரைக்கும் நூல் பிடிச்ச மாதிரி கொம்புலேயே ஒரு கோடு கிழிச்சிருச்சு. இன்னும் வெறியடங்காம தவ்வி தாண்டி ஓடுது. கட்டையனுக்கு சாயங்காலம் சாராயம் வாங்க போனவனை முட்டி சாய்ச்சதுல அவன் தள்ளி ஓடி விழுந்து போனான் சாணி குழியில. பூலித்தேவன் தானா தான் அடங்கணும், இனி தனக்கு அடங்காதுன்னு ஒரு ஓரமா ஒதுங்கிட்டா கருவாச்சி. கொம்புல குத்துப்பட்டவனுக்கு ஒன்னும் ஆயிரப்படாது, பொழைக்க வச்சிரு சாமி. சேதி போயிருச்சு கடலை காட்டுல உடும்பு கறி உரிச்சுக்கிட்டு இருந்த கட்டையனுக்கு. அடுத்த நாள் அந்த கூத்து நடக்கும்னு ஈ காக்கா குருவி கூட நினைச்சிருக்காது. உச்சி வெயில்ல வெள்ள கரட்டுல புல்லு கடிச்சுக்கிட்டு இருந்த பூலித்தேவனை அஞ்சாறு கெடா பயலுக சேர்ந்து உச்ச நாப்புல தூக்கி கொண்டு வந்துட்டானுங்க பளிங்காம்பாறைக்கு. உன்னைய காயடிக்காம வளர்த்துட்டாளா கருவாச்சி, அதான் கொம்புல குத்தி கொல்ல பாக்குறியா, ஆளை தேடி வந்து அல்லையில குத்துறியா, இன்னைக்கு ஓய போகுதிரி உன் கதை. பூலித்தேவனுக்கு காயடிக்க தயாராகிவிட்டான் கட்டையன். முரட்டாளுக நாலு பேர் வேணும் ஒரு கெடாய காயடிக்க. கொம்பு ரெண்டையும் அழுத்தி அமுக்கிக்கிட்டான் ஒருத்தன், மிசுங்க விடாம முன்னங்கால் ரெண்டையும் உட்கார்ந்து பிடிச்சுக்கிட்டான் ஒருத்தன், பூலித்தேவனோட பின்னங்கால் ரெண்டையும் அகட்டி வசதி பண்ணி அசங்காம பிடிச்சுக்கிட்டான் ஒருத்தன். கல்லு மேல சாக்க போட்டு பூலித்தேவனை ஒரு தினுசா உட்கார வச்சு அதோட கனத்த காயில துணிய சுத்தினான் கட்டையன். காயினா பெருங்காயி, கை கடங்காத காயி, உள்ளங்கை ரெண்டும் ஒன்னு சேர்ந்து மூணாலும் மூட முடியாத பெரும்பொருள். பூலித்தேவன் காய இறுக்கி பிடிச்சான் கட்டையன். தொங்கு சவுல சரடு கட்டி இறுக்கி ஒரு முடி போட்டான். காய ஒரு கையில பிடிச்சுக்கிட்டு மறு கையில நெறி நெறின்னு நெரிச்சான். கும்மு கும்முன்னு கும்முனான். ஒரு சின்ன கல் உலக்கை எடுத்து ஒரு பக்கமா நச்சு நச்சுன்னு குத்தினான். பை இருக்க படக்கு படக்குன்னு உடையுது உட்சவு. உசுறு போற வரியில கத்தி கதறது பாவம், வாயில்லாத சீபாத்தி. மறுக்காயும் அடிச்சான், உட்சவு உடைச்சான். கல் உலக்கையை வச்சு காயில பொய்க்குத்தா குத்தி கெட்டியா இருந்த காயை பிதுக்கி பிதுக்கி நசுக்கி நசுக்கி குருண குருணையா ஆக்கி கூழாக்கிட்டான். கூழ் தண்ணி தண்ணியா ஆகிற வரைக்கும் கசகசன்னு கசக்கிறான். என்னைய விட்டுருங்க, என்னைய விட்டுருங்கன்னு ஆட்டு மொழியில கத்துது ஆவி துடிக்கிற சீவன். கட்டியா இருந்த காயி தண்ணி பையா தொங்க ஆரம்பிச்சதும் அடிப்பாகத்துல தேங்கின தண்ணியை மேலே ஏத்தி முடிச்சு போட்டுட்டு தண்ணி அள்ளி சப்பு சப்பு சப்புன்னு அடிச்சான். குத்தி குத்தி கூழா போன காய் மேல. இப்ப விட்டுருங்கடா, எல்லாரும் விட்டு விலகிட்டாக. புலியாமில்ல புலி, காயடிச்சு விட்டுட்டேன்டி, இன்னைக்கு இருந்து நீ பூனை. எந்திரிக்க தெம்பில்லாம விழுந்து கிடக்கிற பூலித்தேவன் அவனை வெறிச்சு ஒரு பார்வை பாக்குது. அந்த கண்ணிலிருந்து கண்ணீரும் ஆண்மையும் ஒன்னு சேர்ந்து வடிஞ்சு ஒழுகிற மாதிரியே இருக்கு. மசங்கன இருட்டில் ஓடி அந்த கொன்னவாயன் தலையிலையும் நெஞ்சிலையும் அடிச்சுக்கிட்டு கட்டி பிடிச்சு அழுகிறான் காயடிச்ச கெடாய. அத்தியாயம் 24. மூணு நாளைக்கு இறை எடுக்காது காயடிச்ச கெடா. புல்லு மோந்தும் பார்க்காது, புளிச்ச தண்ணியும் வாயில வைக்காது. பூலித்தேவ கும்பில தலசாச்சு தாடையை தடவிக்கிட்டே அது அழுகிறத பார்த்து அழுகிறா கருவாச்சி. மானங்கெட்ட பயல்களா சேர்ந்து உன்னைய ஊனப்படுத்திட்டாங்களே பூலித்தேவா. அவ அழுக, ஆடு அழுக, என்னமோ ஏதோன்னு பிள்ளையும் சேர்ந்து அழுக, கொன்னவாயினும் கூடவே அழுக, பாதி எழவு வீடாகி போச்சு கருவாச்சி வீடு. காயடிக்கிறது ஒன்றும் புதுசில்லை, ஊர் நாட்டில் உள்ளதுதான். கெடா வர்க்கத்துக்கு மனுஷன் வழி வழியா செஞ்சு வந்த துரோகம்தான். ஆனா அதுக்கும் ஒரு கணக்கு இருக்கு. ஆறே மாசத்துல வயசுக்கு வந்துடுது கெடா. காலும் தலையும் மத்ததும் நீண்டு நிமிர்ந்துருது. பொலிச்சல் நினப்பு வந்துட்டா அப்புறம் அதை பிடிக்க முடியாது கையில. திமரும், தினவெடுத்து அலையும், முத்தம் கொடுக்க வந்தாலும் முட்டை வரும். பொலிச்சல் போட கிறுக்கு பிடிச்சு அலையும். பொட்டையை நோக்கிட்டா புல்லு கடிக்காது, அதே நோக்கமா அலைப்பாயும். மேய்ச்சலை மறந்து மேய அலையிறதுனால நீத்து போகும் உடம்பு. எலும்புல கறி சேராது, கறியில கொழுப்பு சேராது. கருதிங்க ஆடு வளர்க்குறவன் சும்மா இருப்பானா? கனத்த விதைய நசுக்கி காயடிச்சு விட்டுறான். காயடிச்ச பிறகுதான் மேலே பார்த்த கெடா கீழே பார்க்கும். ஒழுங்கா புல்லு கடிக்கும், தவச்ச நேரம் தண்ணி குடிக்கும், ஆட்டம் பாட்டம் அடங்கிரும், வீரமெல்லாம் வத்தி போகும். ஒரு கைப்பிள்ளை கூப்பிட்டாலும் வாரேஞ்சாமேன்னு வந்துடும். பொட்ட வர்க்கம்னு ஒன்று இருக்கிறதே அதுக்கு மறந்து போகும். காயடிச்ச மூணே மாசத்துல அது புது சதை போடும் பாருங்க. சும்மா காஞ்சி கிடந்த கம்மா கார்த்திகை மாசம் பெருகிற மாதிரி கட கட கடன்னு கறி கட்டும். ஆனா நேர்ந்து விட்ட கடாய யாரும் காயடிக்கிறது இல்லை. ஆத்தா கடாயாவது அப்பம் கடாயாவது காயடிச்சு விட்டுட்டான் கட்டையன். காளியாத்தா கோயிலுக்கு வந்து கண்ணு ரெண்டுலையும் அடமழை கட்டி அழுகிறா கருவாச்சி.
நேத்து கடனை முறிச்சிட்டேன்னா என் நெத்தியில் அடிச்சிட்டாத்தா? கோபம் ஏன் மேலனா என் ரெண்டு கண்ணில் ஒரு கண்ணை எடுத்திருக்கலாம். ஆனால் என் ரெண்டு பிள்ளைகள ஒரு பிள்ளைய தண்டை வாங்கிட்டியே. அது சரி, நேத்து கடன் கட்டாதவள நெஞ்சில் ஏறி மிதிச்சிட்டியே. உன் பொருளை உச்சம் பண்ணின ஆளுகளை இன்னும் மிச்சம் வச்சிருக்கியே, எப்போ தண்டை வாங்க போற? ஆத்தா கிட்ட உப்பிச்சிட்டு அவ அழுது போற. கஞ்சி உத்தரவு பின்னாலேயே ஒரு நொண்டி நாய்க்குட்டி அண்டி போற மாதிரி வீரம் குறைஞ்சு வீரியம் குறைஞ்சு அவ கொசுவும் பார்த்து கூடவே போகுது பூலித்தேவன். ஊரே வயது கட்டையன. கருவாச்சி மேல இருக்கிற கோபத்துல கெடாய பொட்டையாக்கி விட்டுட்டானே பொண்டுக பைய. எதிர்த்து கேட்க ஆள் இல்லை. முள்ள மாதிரி பயல்களையெல்லாம் கஞ்சா வாங்கி கொடுத்து கையில போட்டுக்கிட்டான். இப்படியே வா போயிரும் இவன் காலம். இளைச்சவனை வலுத்தவன் அடிச்சா வலுத்தவனை வல்லூர் அடிக்காதா? காத்து வழி வருது எல்லாம் கட்டையன் காதுக்கு. சிரிச்சுக்கிறான். அவன் சிரிச்சா நல்லா இல்லை, நரி சிரிச்சா நல்லா பருக்கும். குளத்தங்கரையில அன்னைக்கு அப்படி ஒரு சம்பவமாகி போகும்னு கட்டையனும் நினைக்கல, ஆடுகளும் நினைக்கல. களை எடுத்து முடிச்ச சோளக்காட்டை பார்த்துட்டு ஒத்தையில கரவழியா வாரா கட்டையன். வந்தவன் கரையிலேயே ஒரு கிழவும் புதரோரம் உட்கார்ந்துட்டான் ஒன்றுக்கு இருக்க. கரவழியா வந்த செம்பிலி மந்தைகளை அவன் கவனிக்கல பாவம். உட்கார்ந்தவன் தன்னை மறந்து தன் நாமம் கேட்டு அந்த இளம் சுகத்துல கரைஞ்சு கண்ணை மூடி இருக்க செம்பிலி ஆடுக ஒன்னொன்னா கடந்து போகுதுக அவன் முதுக உரசிக்கிட்டு. அவன் எந்திரிக்கல. அவனுக்கு என்ன நம்பிக்கைனா சொக்கத்தேவம்பட்டி சுத்து வட்டாரத்துல தன்னை முன்னுக்க பார்த்தாலும் பின்னுக்க பார்த்தாலும் ஆடு மாடு முதற்கொண்டு அத்தனை சீவராசிகளுக்கும் அடையாளம் தெரியும். தான் ஒண்ணுக்கு இருக்கிறத பார்த்தா ஆணையே ஒதுங்கி போகுமே, ஆடா ஒதுங்கி போகாது? கட்டையின் நம்பிக்கை வீண் போகல. அவனை கண்டு ஏதோ ஒரு கெட்ட ஆவி உட்கார்ந்துருக்குன்னு எல்லா ஆடுகளும் ஒதுங்கித்தான் போச்சுக ஒரு ஓரமா. மந்தையில மையத்துல வருது பூலித்தேவன். அது கொம்பு நீளம், உடம்பு பெருசு, கரை வேற சிறுசு. அது கொஞ்சம் ஒதுங்கி போனாலும் குளத்துல விழுந்துரும். அதனால சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு தன் போக்குல போகுது. அப்பத்தான் அந்த கதையாகி போச்சு. கட்டையின் அது கடக்க அந்த நேரம் பார்த்து அது மூக்கு மேல ஒரு முள்ளு உரச அந்த அதிர்ச்சியில அது கொம்ப அங்கிட்ட இங்கிட்டும் ஒரு ஆட்ட ஆட்ட அது அவன் முதுகில குத்தி சட்டையை கிழிக்க அவன் என்னமோ ஏதோன்னு எந்திரிச்சு திரும்ப அப்ப கடந்து போன கனத்த வகுறு அவனை எம்பி ஒரு தள்ளு தள்ள நில குலைஞ்சு பள்ளத்துல செறிஞ்சு உருண்டு கத்தாழம் புதர் ஓரமா காயாத நரகள் மேல விழுந்து போனா கட்டையன். சி, வேட்டியெல்லாம் ஆகி போச்சு வெளிக்கிருந்த பொருள்னு அருவறுப்பாகி உருண்டு பிரண்டு தடால்னு எந்திரிக்க இடுப்புல குத்தி இழுக்குது இண்டம் புதர். முள்ள புடுங்கி எரிஞ்சிட்டு மூக்கு விடைக்கிற கோபத்துல கரை மேல கண்ணை செலுத்தி பாக்குறான் கட்டையன். இந்த சம்பவத்துக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல சாமின்னு போய்கிட்டே இருக்கு பூலித்தேவன். அஞ்சாறு நாளாவே சுகம் இல்ல பிள்ளைக்கு. அழுதுகிட்டே இருக்கான் அழகு சிங்கம். ரவம் பகலும் உறங்கல, சோறு தண்ணி செல்லல. இருட்ட பார்த்தா அலறி எந்திரிக்குது பிள்ளை. வெளிச்சத்தை பார்த்தாலும் வீல்னு கத்துது. சுட்டு கிடக்க நெத்தி, குளிர்ந்து கிடக்க வகுறு. ஊர்பட்ட மருந்து கொடுத்து பார்த்தா வைத்தியச்சி, ஒன்னும் ஆகல. இருள் அடிச்சிருக்கு, பிள்ளை பயந்து போயிருக்கு. இனிமே மருந்து மாயம் கேட்காதாத்தா? மந்திரிச்சாத்தான் கேட்கும். வைத்தியச்சியே இப்படி சொன்னதுக்கப்புறம் மறு பேச்சு இருக்கா? பிள்ளைய தூக்கி நடந்துட்டா வடவீர நாயக்கம்பட்டிக்கு. வடவீர நாயக்கம்பட்டி நாயக்கரு மந்திரிக்கிறதுல மண்ணை. வேப்பங்குள்ள நாயக்கருன்னு தான் சொல்றது அவரை. சொந்த பேரு மறந்து போற அளவுக்கு தொழில் பெருத்த கையே. வத்தி போனாலும் கரையெல்லாம் பச்சை கட்டி நிக்கிற ஆத்தங்கிற மாதிரி வயசானாலும் லட்சணம் மாறாத ஆளு. பச்சை உருமா, செவப்பு கடுக்க, கரும்பு சக்க மாதிரி கனத்த மீச, கலண்டு விழுந்துற மாதிரி ரெண்டு கண்ணு, ஈரக்குலைய இழுத்து இறுக்கி பிடிக்கிற பார்வை. கனத்த கம்பளியை விரிச்சு உட்கார்ந்தாரு. தாய் மடியில பிள்ளைய உட்கார வச்சாரு. பொங்க பானையில புது தண்ணி ஊத்தி ஒடிச்ச வேப்பங்குழைய ஊற போட்டாரு. கண்ணை மூடி முணுமுணு முணுன்னு ஏதோ மந்திரம் சொன்னாரு. வேப்பங்குழைய சட்டுன்னு எடுத்து பிள்ளை மூஞ்சியில தண்ணி தெறிக்க அடிச்சு மந்திரிச்சாரு. வேப்பங்குழ தண்ணிய நீ குடி முதல்லன்னு தாய் குடிக்க வச்சாரு. பிள்ளைக்கும் குடுன்னு கொடுத்தாரு. அழுக அடங்கி போச்சு அழகு சிங்கத்துக்கு. நாயக்கரு மந்திரிச்சதும் குணக்குறி தெரியுதேன்னு குளிந்து போனா கருவாச்சி. மந்திரம் போட்டு மந்திரிச்சதுல புடிச்ச பீட விட்டு போச்சுங்கிறது அவ கணக்கு. ஆனா அது இல்ல காரணம். குண்டா சட்டிய தலையில கவுத்த மாதிரி நாயக்கரு கட்டி இருந்த உருவா, சிவீர்னு கண்ணில் அடிக்கிற கடுக்கன், வாய மூடி தாடைய தடவுற மீச, அழுதேனா கொன்னே போடுவேன்னு கண்டிப்பா சொல்ற கண்ணு, இதுகளையெல்லாம் பார்த்து பார்த்து இந்த புது பயத்துல பழைய பயத்தை மறந்து போனா பய. இந்த நெசம் நாயக்கருக்கும் சின்ன பயலுக்கும் மட்டும்தான் தெரியும். இது தெரியாததுனால கண்ணீர் முட்டுது கருவாச்சிக்கு. இன்னதுதான் காணிக்கங்கிறது இல்லை. கொடுத்ததை வாங்கிக்கிட்டு கும்பிட்டு அனுப்பிடுவாரு நாயக்கரு. ஏதோ என்னால ஆனதுன்னு காலை அரைக்கா ரூபா காணிக்க வச்சா பிள்ளைய தூக்கிட்டு புறப்பட்டு வந்துட்டா. வெள்ளையங்கரட்டுல வெயில் தாந்திருச்சு. கரடுகள்ல ஆடு மாடு மேய்க்க வந்த ஆணும் பொண்ணும் நக்கிளிச்சாம் பாறையில முது முதன்னு வந்து குமிஞ்சு போனாக. பாறைக்கறி போடுறாங்களாம், பாறைக்கறி போடுறாங்களாம்.
ரொம்ப நாளாக கவச்சி காணாத நாக்களை எல்லாம் எச்சி ஊறி ஒழுகுது. திண்டு பார்த்த ஆளுகளுக்கு தான் தெரியும், பாறைக்கறி மாதிரி ருசியான கறி 56 தேசத்திலையும் இருக்க முடியாதுன்னு. அடுப்பும் கிடையாது, சட்டியும் கிடையாது, ஆனாலும் கறி திங்கலாம். என்ன பண்ணுவாக தெரியுமா? ஒரு பாறையில் தண்ணி ஊற்றி கசகசன்னு கழுவி விடுவாக, சுத்தமாயிரும் பாறை. பாறையை காய விட்டு அது மேலே கட்டையை போடுவாக, கட்டையில் தீ மூட்டி எரிய விடுவாக. கட்டை எரிய எரிய சுட்டு போகும் பாறை. கட்டை எரியும் போதே உப்பும் மிளகாத்தூளும் போட்டு பச்சைக்கறியை பெரட்டு பெரட்டுன்னு பெரட்டி வச்சுக்கிறணும். கட்டை எரிஞ்சு ஓஞ்சதும் சாக்கை எடுத்து ரெண்டு வீசு வீசினா சாம்பல் பறந்துடும். கொதிச்சு கிடக்கும் ஐயா பாறை, விரல் தொட்டா நகம் வெந்து போகும். பெரட்டி வச்ச கறியை அதில் அள்ளி எரியணும். சும்மா சொயங் சொயங்கிற சத்தத்தோட சுருங்கி வேகும் கறி. எண்ணெயெல்லாம் எதுக்கு? எல்லா கறித்துண்டுகள்லையும் உருகிற கொழுப்பு ஓடி ஓடி சேரும். வெந்ததும் உள்ளங்கையில் எடுத்து ஊதி ஊதி வாயில் போட்டா தேவாமிர்தம் தேவாமிர்தங்கிறாங்களே, அது கூட இம்பிட்டு சூடாக இருக்குமானு தகவல் இல்லை. இது இருக்கும். அன்னைக்கு பாறைக்கறி போட ஆள் சேர்த்தான் கட்டையேன். சுட்டுக்கிட்டு இருக்கு பாறை, உரிக்க போகிறாங்க ஆட்டை. ஏ பக்கிகளா, ஓடி போறீங்களா இல்லை உங்களையும் பாறைக்கறி போட்டு பங்கு போடவா? ஒரு அமட்ட அமட்டமும் ஆடு மாடு மேய்க்கிற கூட்டம் ஒரே ஓட்டமாக ஓடி எட்டி நின்று வேடிக்கை பார்க்குது. பாறைக்கறி போட கொண்டாந்த ஆட்டை சடார்னு சாய்க்கிறாக தரையில. அது மிசுங்காமல் இருக்க பின்னங்கால் ரெண்டையும் பின்னி குழம்போட குழம்பு மூட்டி மாட்டிட்டாக. முன்னங்கால் ரெண்டில் ஒரு காலை உதறவிட்டு ஒரு காலை மட்டும் அமுக்கிக்கிட்டு பெருவரில் வச்சு கழுத்தில் ஒரு அழுத்த அழுத்தி சங்க லேசாக ஒதுக்கிட்டு சங்குக்கு கீழே கத்தி வச்சான் செலம்பல் பாண்டி. ஆடு அறுக்கவே பிறந்தவன் அவன். ஆத்தா தொப்புள் கொடியை கூட அவ அறுக்கும் முன்ன இவன் அறுத்துட்டு வந்தவன்னு பேசுவாக ஊர்ல. அழுத்தின கத்தி அறுத்ததுமே பீச்சி அடிக்குது ரத்தம். அமுக்குன ஆளுகளை தூக்கி தூக்கி போட்டு துடிக்குது ஆவி போற ஆடு. பரம்பரையா ஆடு அறுக்கிறவன் மொத்த ரத்தத்தையும் கத்தி முனையிலேயே வடிய விடுவான். அப்படித்தான் வடிய விட்டான் அவனும். நிம்பி போச்சு சருவ செட்டி. பீச்சி அடிச்ச இரத்த வரத்து கம்மியானதும் அறுத்த சங்க மடக்குன்னு ஒடிக்க அது படக்குங்கிற சத்தத்தோட மிச்சமிருந்த ரத்தத்தையும் துப்பிடுச்சு துப்பி. அறுபடுற எல்லா ஆட்டுக்கும் முதல்ல ரத்தம் போயிடும், அப்புறம் சிறுநீர் பிரியும். சிறுநீர் பிரிய உயிரும் போயிடும். உசுர் போயிருச்சு, உசுர் போயிருச்சு. எட்ட நின்று கத்தி கைத்தட்டுது ஆடு மாடு மேய்க்கிற கூட்டம். அந்த பாரு தோலை உரிக்கிறாக. பின்னங்கால் சப்பையில் ஆரம்பிச்சு தொட வழியா புகுந்து சும்மா ஆகாயத்தில் அம்பு போற மாதிரி பரபரன்னு பரவுது கத்தி. அதே மாதிரி மறுத்துடையிலையும் கத்தி வச்சு கீறி கிழிச்சு கருவேலங்கிளையில தலைகீழா தொங்க விட்டு என்னமோ வாழைப்பழத்தை உரிக்கிற மாதிரி மேலிருந்து உரிச்சு வரான் தோலை. பிறவிரல சதையில பதிச்சு அழுத்தி அழுத்தி இழுத்தா சரசரன்னு வந்துடும் தோல். ஆனா ரெண்டே ரெண்டு இடத்துல மட்டும் வரமாட்டேன்னு வம்பு பண்ணும். ஒன்று காயை கடக்கும் போது, ரெண்டு நெஞ்ச தாண்டும் போது. அந்த ரெண்டு இடத்துல மட்டும் லேசா கத்தி போட்டு ஓட்ட விழுகாம உரிக்கணும். ரெண்டு இடத்துலையும் முத்தம் வைக்கிற மாதிரி கத்தி வச்சு லேசா உருவணும். விடலை புள்ள முத முதல்ல கட்டின சீலை அள்ளையில குத்துனா அவந்துடும் பாருங்க. அப்படி கழண்டு துண்டா வந்து விழுந்து போகும் தோல். பெருங்கணம் கணக்குது தோல். தோல் மட்டும் 10 வீச இருக்கும் போல இருக்கு. சும்மா வெண்ணெயை பூசி வச்ச மாதிரி வெண் சவ்வும் செங்கரியுமா தொங்குற ஆட்டை உயிர் தரத்திலிருந்து நெஞ்சு வரைக்கும் ஒரு கீறு கீறி அட்டத்துல ரெண்டு பக்கமும் ரெண்டு கீறு கீரவோ குபுக்குன்னு வெளியே வந்துருச்சு குடலு. பெருங்குடலை சுத்தி கொழுப்போ கொழுப்பு. கொழுப்புல ஒரு கீத்தை அறுத்து வாயில போட்டு தேங்காய் செல்லு மாதிரி நரிச்சு நரிச்சுன்னு தின்னும் பார்த்துக்கிட்டான் செலம்பல் பாண்டி. குடலு, ஈரலு, நுரையீரல் மூணையும் எடுத்து தனிச்சட்டியில துண்டா போட்டுட்டு கழுத்துக்கறி, முன் சப்பக்கறி, நெஞ்சுக்கறி மூனையும் அறுத்தறுத்து சுடு பாறையில் எரிகிறான் செலம்பல் பாண்டி. சதசதையா வந்து விழுகவும் சங்கீதம் படிக்குது பாறை. கரிகரி பிரியா ராகமோ என்னவோ. அண்ணனுக்கு முதல்ல ஈரலை சுட்டு கொடுங்கடா, தின்னும் போதே ரத்தம் ஊறுதுடான்னு வெறியேறி பேசுறான் கட்டையன். அப்புறம் என்ன சொல்ல, காடே கறி மணக்குது. சாராயத்தை ஊத்தி தாளிச்சு புட்டாங்க தாளிச்சு. வடவீரநாயக்கம்பட்டியில மந்திரிச்சு பொடி நடையா பொழுசாய வீடு வந்து சேர்ந்த கருவாச்சி பிள்ளைய படுக்க போட்டுட்டு அடுப்பு கூட்ட ஆரம்பிச்சா. நெய் மாதிரி லேசா சீம தண்ணி தெளிச்சு பருத்தி மாற பத்த வச்சா. மேய போன தொழு மாடுகளும் மந்தை ஆடுகளும் ஊருக்குள்ள வந்துருச்சுக. மாட்டு மணி சத்தத்துல அந்த சாயங்காலமே நெம்பி வெளியுது. இவ வீட்டு மாடு கண்டு மட்டும் காங்கல, பூலித்தேவனும் வரல, கொன்னவாயனும் வந்து சேரல. புல்லு கில்லு சேர்த்து பொழுது போய் வருவான்னு இருந்தவளுக்கும் நேரம் ஆக ஆக நெஞ்சு பதறது. வாசலை பார்க்கறா, வாசலை தாண்டி தெருவுக்கு ஓடி வரா, தெருவுக்கு வந்து வந்து திரும்பி திரும்பி போறா. வரல, வர்ற அறிகுறியும் தெரியல. நல்லா இருட்டிருச்சு. தண்ணியை கூட பத்த வச்சிடலாம்,
என்னையை பத்த வைக்க முடியாதுன்னு முரண்டு பண்ற காடா விளக்க திரிய திரிச்சு விட்டு அடுப்புல கிடந்த நெருப்பெடுத்து அவ பத்த வைக்க திறந்த வாசல்ல தொப்புட்டீர்னு விழுந்துச்சு என்னமோ. என்னது அது? நனஞ்ச சீல மாதிரி என்னமோ விழுந்து கிடக்கே. கையில பிடிச்ச விளக்கோட ஓடி வந்து பார்த்தா நெளி நெளி நெளின்னு கிடக்கு ஒரு பொருள் தரையில. தொட்டு பார்த்தா தோல், எடுத்து பார்த்தா ஆட்டு தோல், மோந்து பார்த்தா புலி தேவா. உசுர்கிழிய கத்துனவ தோல் மேல மயக்கம் போட்டு விழுந்துட்டா மல்லாக்க. விளக்க விட்டு வெளியே குதிச்சு வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சு துடிச்சு துடிச்சு எரியுது திரியில இருந்த தீப கொழுந்து. அத்தியாயம் 25. குய்யோ முறையோன்னு ஊரே கூடி நிக்குது கட்டையம் விட்டு வாசல்ல. தகவல் தெரிஞ்சு முதலக்கம்பட்டி ஆளுக வேற சாமியாடி வந்துட்டாக சண்டை பிடிக்க. பொறுமையா இருங்கப்பான்னு சொல்லி பார்க்குதுக உள்ளூர் பெருசுக. பொறுமை என்னையா பொறுமை? இன்னைக்கு ஆட்டை கடிச்சான், நாளைக்கு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிப்பான், பார்த்துக்கிட்டே பல்லங்குழி ஆட சொல்றீங்களா? பதறாதீங்கப்பா, பஞ்சாயத்துல பேசிக்கிருவோம். பஞ்சாயத்து என்னையா பஞ்சாயத்து? உலகைய களவாண்ட புட்டான்னு பிராத கொடுத்தா துரும்பு அபராதம்னு தீர்ப்பு சொல்ற பஞ்சாயத்து. விடுங்கய்யா, தகப்பனையும் மகனையும் சேர்த்து பாற கறி போட்டு காக்கா நீ தின்னு கழுக நீ தின்னுன்னு பரசி விட்டு போயிடும் பரசி. இம்பிட்டு சலம்பல் நடக்குது. தகப்பனும் மகனும் வீட்டுக்குள்ள இருக்காங்களே தவிர வெளியே வந்த பாட காணும். ஏ, கூப்பிடுங்கடா அவனை, இல்ல உள்ள வந்து கொல்லுவோம். ஏன்பா இந்த தவு தவறிகளே கொலக்குத்தமாகி போச்சு? உன் வீட்டு ஆட்டை நீ வெட்டிக்கிட்ட அது கொலை இல்லை, என் வீட்டு ஆட்டை நீ வெட்டினா அது கொலைதான். கிரீச்சுன்னு துறக்குது தலைவாச கதவு. என்னமோ விருந்துக்கு வந்தவர்களை விசாரிக்க வந்த மாதிரி சத்தம் இல்லாம நடந்து வராரு சடையத்தேவர். அவர் வழக்கமா வெத்தலை இடிக்கிற கல்லு மேல தன்னை இடுப்புக்கு கீழே கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி வச்சு உட்கார்ந்துட்டாரு. பையில இருந்த பாக்கை எடுத்து வெத்தலை உரல்ல போட்டு டொக்கு டொக்குன்னு தட்டிக்கிட்டே கேக்குறாரு. ஆடு சுட்டு திண்டவன் என் மகன்தான்னு சாட்சி இருக்கா? சாட்சி வேணுமா? சாட்சி வர சொல்லுவோம் மகனை. வகுத்த வகுந்து உள்ள இருக்கிற ஈரலை எடுத்து இந்தான்னு காமிக்கிறோம். இருக்கலாம், ஈரல் கூட இருக்கலாம், அது உங்க வீட்டு ஆடுன்னு எழுதியிருக்குமா ஈரல் மேல? எப்பா சடையத்தேவா, நீ வாய்ப்பெருத்த ஆளு, வக்கீல் மாதிரி பேசுவ. சாட்சி இல்லாம நியாயம் கேட்க வரமாட்டமப்பா. உருமா பெருமா தேவர் பொறுப்பா பதில் சொல்ல. என்ன சாட்சின்னு சாணியில் விழுந்த மறுமாத்தத்தை எடுக்கிற மாதிரி சடையத்தேவர் அலட்சியமா கேட்கவும் கடுப்பாகி போனாரு காவக்கார சக்கனை. கொன்ன வாயனை அடிச்சு உப்பந்தரிசு ஓடையில போட்டது, மாடுகளை பிடிச்சு உடசாலை மரத்துல கட்டி வச்சது, கருவாச்சி கடைய நக்கிளிச்சாம்பாறையில வெட்டி பாறைக்கறி போட்டது எல்லாத்துக்கும் கண்ணில் பார்த்த சாட்சி இருக்கு. என்னமோ நாங்கள்லாம் கேன பைக மாதிரி கிறுக்கு குத்தாத பெருசு. இப்ப எல்லாரும் கூடி எதுக்கு வந்திருக்கீங்க? தண்டம் வாங்க வந்திருக்கோம்னு உள்ளூர் பெருசுக நிதானமா சொல்ல. தண்டத்தை நீங்க வாங்கிக்கோங்க, அவன் தலையை நாங்க வாங்கிக்கிறோம்னு முதலக்கம்பட்டி ஆளுகள்ல ஒருத்தன் எரும தொண்டையில கரகரன்னு பேச, எவந்தலையடா வாங்குவீங்கன்னு வீச்சர்களோட வெளியே தவி வந்துட்டான் கட்டையன். அதுக்குள்ள அவன் கைத்தடிகளுக்கு தகவல் போய் வேல்கம்பு வெட்டருவாளோட வந்து குமிஞ்சு போனாக. அவன் ஒன்று சொல்ல, இவக ஒன்று சொல்ல, அவன் அருவாள் எடுக்க, இவக சூரி எடுக்க, வேணாம்டா வெட்டுப்பலி குத்துப்பலி ஆகி போச்சுன்னா ஏழு தலைமுறைக்கும் எந்திரிக்க முடியாதுடான்னு பெருசுக சத்தம் போட்டு அமத்த, கடைசியில 13.5 ரூபாய் தண்டத்தோட முடிஞ்சு போச்சு பஞ்சாயத்து. காளியம்மன் கோயில் வாசல்ல முனையில்லாத மம்பட்டி மூக்கில்லாத கடப்பாறைய வச்சு கண்ணீர் ஒழுக ஒழுக குழி தோண்டிக்கிட்டு இருக்கா கருவாச்சி. கால் சட்டை வழியா ஒண்ணுக்கு போய்கிட்டு மூக்கு ஒழுக அழுது நிக்கிறான் சின்ன பைய அழகு சிங்கம். பொணம் கிடக்கிற மாதிரி அட்டத்திலேயே கிடக்கு பூலித்தேவன் தோல். நான் உன்னைய ஏய்க்க நினைக்கல, நீ என்னைய ஏச்சு புட்டி ஆத்தா? வளத்த பாசத்துல புத்தி மாறிட்டேன், வெட்ட மாட்டேன், விட்டுருனேன். விட்ட வச்சிட்டியே, உன் வாசல்ல வந்து கெடா அறுத்திருந்தா ரத்தம் உனக்கு கறி எங்களுக்கு. இப்ப உனக்கு காணிக்க செலுத்த நான் பிடிச்சு வளர்த்த பூலித்தேவன் தோலுதானத்தா இருக்கு, இந்தா ஏத்துக்க. தோலை தூக்கி கடைசியா ஒரு தடவை மோந்து பார்த்துட்டு அதுல மஞ்சள் தண்ணி தெளிச்சு கும்பிட்டு போட்டா குழியில. அழுதா வாடா மகனேன்னு அவனை இழுத்து பெருங்கையில மண்ணு தள்ள வச்சா. மிச்ச மண்ணை மம்பட்டிய வச்சு இழுத்தா, குழிய மூடுனா. மம்பட்டிய எரிஞ்சிட்டு தலைப்பிள்ளைய புதைச்சவ மாதிரி தலையில அடிச்சு அடிச்சு ஒப்பு சொல்லி அழுதா. பெத்தெடுத்து நான் வளர்த்த பெரிய மகன் மண்ணு தள்ள, தத்தெடுத்து நான் வளர்த்த தங்க மகன் காங்கலையே, புல்லு மானம் மாறலையே, புழுக்க இன்னும் காயலையே, காயடிச்ச பிள்ளைய போய் நாயடிச்சு தின்னுருச்சே, பிறவின்னு ஒன்று இருந்தா பிள்ளையாக நீ வாடா, ஆடாக பிறந்தாலும் அடிவயத்தில் சுமப்பனடா. குழி மேல விழுந்து அழுது கிடந்தவிழ பதறி போய் தூக்குனாக பஞ்சாயத்துக்கு போய் வந்த ஆளுக. ஆத்தா சத்தை பொழைச்சு காமிக்கிறவ, ஆடு சத்தா பொழைக்க மாட்டியா? எந்திரி தாயி எந்திரி.
அவ கையில கொடுத்த தண்ட பணம் 13.5 ரூபாயையும் காளியம்மன் கோயில் உண்டியல்ல போட்டு கண்ணை தொடச்சுக்கிட்டா கருவாச்சி. பிள்ளைக்கு சுகமில்லை, உன் உடம்பு சுடுது, வா எங்க வீட்டில் வந்து ரெண்டு நாள் இரு வா. கனகாம்பரமும் பவளமும் கருவாச்சியை கூட்டிட்டு போறாக கையோட. அழுகாதடா மகனே, அழகு சிங்கத்தை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டான் முதலக்கம்பட்டி அன்னக்கொடி. கருவாச்சியை கட்டிக்கிற வேண்டிய முறமாமை. முதலக்கம்பட்டி அன்னக்கொடி நல்ல வளர்த்தி, ஆள் கருப்புனாலும் அம்சமான அழகேன். சின்ன வயசுல ஊழமுக்கு உழுக கருவாச்சியை முதலக்கம்பட்டிக்கு தூக்கிக்கிட்டு போறப்பெல்லாம், அந்தா பணியாரம் கேட்டு ஆத்தா கிட்ட அழுதுகிட்டு இருக்கான் பாரு, அவன்தாண்டி உன் புருஷன்னு அன்னக்கொடியை காமிப்பா பெரிய முக்கி. குடும்பம் இடையில நொந்து நொடிச்சு போச்சு. பஞ்சம் புழைக்க வடக்க கண்காணாத தேசத்துக்கு போய் தகவலத்து போச்சு. உண்மையா உழைச்சு நேர்மையா புழைச்சு முறுக்கு சுட்டு வித்து நிமிர்ந்துருச்சு குடும்பம். காலுக்கு செருப்பு கைக்கு கடிகாரம்னு ஏக தடபுடலாகி சொந்த ஊருக்கு திரும்பி நிலபுரம் வாங்கி வட்டிவாசிக்கெல்லாம் கொடுத்து வாழ்வு பெருத்து போனாலும் பழைய பந்தம் பாசம் உறவு மட்டும் கரையாத கல்லா நெஞ்சுக்குழியிலேயே கிடக்கு. சுப்பஞ்சிட்டியார் வீட்டு உள்திண்ணையில உட்காந்து அழகு சிங்கத்தை இழுத்து மடியில உட்கார வச்சுக்கிட்டு, முட்டாய் வாங்கிக்கட மகனே முட்டாயின்னு உள்பையில கையை விட்டு எட்டனாவை எடுத்து நீட்டினா அன்னக்கொடி. வாங்க கையை நீட்டிட்டு அன்னக்கொடிய ஒரு பார்வை ஆத்தாள ஒரு பார்வை மாத்தி மாத்தி பார்த்தான் அழகு சிங்கம். நான் அசலாள் இல்லப்பா, உன் சித்தப்பந்தான், வாங்கிக்கடா ராசா வாங்கிக்க. காசு அவன் சட்டப்பையில போட்டுவிட்டு கண்ணையும் தொடச்சு விட்டான். அழுத பிறந்த வம்சமுடா நீயும் உங்க ஆத்தாளும், ஆம்பளை இல்லாத வீடு இருந்ததானடா ஆட்ட புலி அடிச்சு பிடிச்சு. உன் சித்தப்பன் உன் கூடவே இருக்கேன்னு வச்சுக்க, இது நடந்திருக்குமா? உங்க வீட்டு சாணியிலேயாச்சும் ஈ ஊட்டி இருக்குமா? கதவுல முதுக சாச்சு கால் நீட்டி உள் வீட்டில் உட்காந்துருந்த கருவாச்சிக்கு துணுக்குனுச்சு. அவன் இன்னும் சத்தம் கூட்டி பேசுறான், காது கேட்கட்டும் கருவாச்சிக்குன்னு. எச்சிப்பட்டு பண்ட பழுதாகி போச்சுன்னு நான் நினைக்கலப்பா, புதைச்சி வச்சு எடுத்தாலும் தங்கம் தங்கந்தனடா மகனே, என் கூடவே இருந்துடுறியா? பையில போட்ட துட்டை எடுத்து தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு ஆகட்டும்னு தலையாட்டுனா அழகு சிங்கம். உள்ள இருந்து கத்தி சொன்ன கருவாச்சி, துட்டை திருப்பி சித்தப்பன் பையிலே போட்டுறா செல்லம். அவன் போடல, கையில வச்சுக்கிட்டு கனா கண்டுகிட்டே இருக்கான். நீ விவரமா இருக்க, ஆத்தாளுக்கு தான் பத்தாது. சின்ன வயசுலயே மனசுல முடிச்சு போட்டு விட்டாங்களா, அவத்தாலும் அவுக்க முடியல, அத்தாலும் அக்க முடியல. மனசு மருகுதுடா மகனே. வசதி இருக்குடா சித்தப்பனுக்கு, வந்துரு. அப்ப நான் இருக்க நீ அனாதை ஆகலாமாடா? நாள பின்ன பள்ளிக்கூடத்துல போய் சேரப்போறேன்னு வச்சுக்க, உன் பேரு என்னான்னு கேட்டா என்ன சொல்லுவ? எழுத்து கூட்டி எழுத்து கூட்டி அந்த சின்ன பையன் சொன்னான், அலகு சிங்கம். அழகு சிங்கம். சரி, என்ன அழகு சிங்கம்னா என்ன சொல்லுவ? பையன் மேலையும் கீழையும் முழிச்சான். உள்ளிருந்து ஆத்தாக்காரி கத்துனா, க அழகு சிங்கம். இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்த பவளம் இப்போ உள்ள புகுந்தா. இன்னும் பழச மறக்கலை போல இருக்கு. க கட்டையன் தானே? இல்லை, கருவாச்சி. கொஞ்ச நேரம் அது ஆள் இல்லாத வீடா அமைதியாகி போச்சு. கொடுத்த துட்டை சித்தப்பம்பையில போடுறான்னு போட சொல்லிட்டு அவனை அடிச்சு இழுத்து உள்ள தூக்கி ஓடிப்போனா கருவாச்சி. சொக்கத்தேவம்பட்டியை கடக்கிற வரைக்கும் அன்னக்குடி குனிஞ்ச தலை நிமிரல. கண்ணில் விழுந்த தூசியை துடைக்கிறவ மாதிரி கண்ணீரையும் துடைச்சிக்கிட்டான் தலையில கட்டின துண்டு அவத்து. அவ பொழப்புக்குள்ள வந்த ஒரு நல்ல ஆத்மாவும் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு பொடிநடையா போயிருச்சு. ரெண்டா நாள் கருவாச்சி லேசா பேச்சு கொடுத்தா, உன் புருஷன் இங்க வாரதே இல்லையா கனகம்? வருவாக. வாழைப்பழ சீப்பு ஒன்ன தோளில் போட்டு முறுக்கு மிச்சரு சிலைப்பின்னு வாங்கி ஒன்னா சரடு சுத்தி ஒரே பையில போட்டு எப்பவும் சாயங்காலம் வருவாக. என் பொண்டாட்டியை விடிஞ்சு கூட்டிட்டு போறேன்னு ராத்தங்கள் தங்குவாக. சோலி முடிஞ்சதும் சொல்லாம போயிருவாக. இது என்னாடி பொழப்பு? வாழவும் வாழாம தீக்கவும் தீக்காம எதுக்கும் ஒரு முடிவு இருக்கு, இதுக்கு இருக்கா இல்லையா? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேனக்கா. காஞ்ச கத்தாழ நாரா போயிட்டாரு எங்க அப்பன். ஒரு மகளை கட்டி கொடுத்தும் வாழல, ஒரு மகளை கட்டி கொடுக்கவே முடியல. நான் மண்டைய கிண்டைய போட்டுட்டா பொம்பளை பிள்ளைகள் ரெண்டும் அனாதி காட்டுல அலைஞ்சிருமேன்னு புலம்பி புலம்பி இத்து போனாரு. பொழப்பு தான் நல்ல பொழப்பா இல்லாம போச்சு அவருக்கு. சாவாவது நல்ல சாவா சாகட்டுமேன்னு அக்கா தங்கச்சியை கூடி ஒரு முடிவு பண்ணிட்டோம். என்ன முடிவு பண்ணீங்க? என் புருஷனுக்கு கழுத்து நீட்ட என் தங்கச்சியை சம்மதிக்க வச்சு போட்டேன். கருவாச்சி ஒரு பேச்சும் பேசல. உனக்கு அது பிடிக்காத முடிவா இருக்கலாம், ஓம் பொழப்பிலையும் ஏன் பொழப்பிலையும் நம்மளுக்கு பிடிச்சதா நடந்துகிட்டு இருக்கு. இது உங்க அப்பனுக்கு தெரியுமா? தெரியும். என்ன சொன்னாரு? ஓட்ட சட்டினாலும் கொழுக்கட்டை வெந்தா போதும்னு பெருசா எடுத்து பெருமூச்சு விட்டுச்சு பெருசு. பொம்பளைக்கு ரெண்டு பேரும் போயிட்டா இந்த கிழவன் கதி என்னான்னு யோசிச்சு யோசிச்சு மண்டை காஞ்சு போனா கருவாச்சி. மறுநாள் புழுசாய வந்துட்டான் ஐயா முத்துக்காமு. காடு மேடு மேஞ்ச ஆடு மாடு வீடு சேர இந்த முறை வாழைப்பழ சீப்பையும் முறுக்கையும் காணும்.
செக்கில் தலையை கொடுத்தவன் மாதிரி தலையில் எண்ணெய் ஒழுக வந்தவன் கையில் மஞ்சள் மஞ்சேர்னு ஒரு மஞ்சள் பைய வச்சிருக்கான். பிரித்து பார்த்தா அரவீச ஆட்டுக்கறி, எலும்பு கிளும்பு இல்லாமல். குழம்பு வை பாதிய, வறுத்துரு பாதியன்னு சொல்லிவிட்டு வாசம் பிடிக்க உட்காந்துட்டான் வாசல்லையே. என்ன, எப்போ கூட்டிக்கிட்டு போக போகிற என் கனகத்தை? கருவாச்சி லேசாக அவனை அசைச்சு பார்க்குறேன். நானா மாட்டேங்கிறேன், ஒருத்திக்கு ரெண்டு பேரையும் வச்சு பொழைச்சிக்கிறேங்கிறேன். மாமனுக்கும் மனசில்லை, மச்சினுச்சிக்கும் மனசில்லை. சுவரில் பூச்சி பிடிக்கிற பல்லியை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த சுப்பஞ்செட்டியார் பல்லியை பூச்சி முழுங்கினதும் பார்வையை திருப்பினார். மனசை கல்லாக்கிக்கிட்டு சொல்கிறேன் தாயி, கல்யாணம் பண்ணி அவளையும் கூட்டிகிட்டு போக சொல்லு. இத்து போன போர்வையை இழுத்து பொத்தி இருமிக்கிட்டே சொன்னார் சுப்பஞ்செட்டி. பழைய பாக்கியே கழிச்சு விட்டுருங்க, பவளத்தையும் கூட்டிகிட்டு போயிடுறேன். பழைய பாக்கினா? வளைவியிலேயே புழங்கி புழங்கி மாமனுக்கு வைர மோதிரங்கிறது மறந்தே போச்சே. ஒரு ஈய சொம்பு வாங்க கூட வக்கு இல்லாமல் கிடக்கேன், வைர மோதிரத்துக்கு எங்கே போவேன் மாப்பிள்ள? செத்த விடம் அங்கே சத்தம் செத்து போச்சு, யாரும் பேசலை. தட்டில் வச்ச சோழ களியில் ஈ ஒன்று மாட்டிக்கிட்டு முழிக்கிறத பார்த்துக்கிட்டே கழுத்தில் கிடந்த தங்க சங்கிலியை சப்பிக்கிட்டு நிற்கிறான் அழகு சிங்கம். அவனை உத்து உத்து பார்த்தா கருவாச்சி. அந்த மூணு பவுன் சங்கிலியை படக்குன்னு கழுத்துனான். அழுத பிள்ளையை அணைச்சி வாயை பொத்துனான். இந்தாங்க இதை வைங்க, நான் நகை போட போகிறதில்ல. நகை போட்டு அழகு பார்க்க எனக்கு பொம்பளை பிள்ளையும் இல்லை. இதை உருக்கி ஒரு மோதிரம் செஞ்சு கொடுத்துருங்க, என் தங்கச்சி பொழப்பு கரையேறிடும். இவளுக்கு போனால் போகிறாளுக, உங்களுக்கு என்றைக்கும் கூட இருக்க போகிற மகன் நான் தான். படுத்து கிடந்த மனுஷன் படார்னு எந்திரிச்சு அவள் கையை பிடிச்சி மூஞ்சியில் வச்சுக்கிட்டு மாடு மாதிரி அழுதாரு. அக்கா தங்கச்சிக்கு ரெண்டு பேரும் நெஞ்சில் கையை வச்சு நின்று போனாக. எங்களுக்கு கொடுத்துட்டு நீ என்ன செய்வ தாயி, என்ன செய்வ? பொத்தல் விழுந்த போர்வை எடுத்து கண்ணை தொடச்சிக்கிட்டே கதர்றாரு சுப்பஞ்செட்டியார். எனக்கு என்னையா இருக்கு, ஒரு மிளகு குச்சுனாலும் ஒழுகாத குச்சு, கால் வைத்து கஞ்சினாலும் கடன் இல்லாத கஞ்சி. இந்த குழப்பத்தில் இன்னும் கறிதண்ணி வைக்கலையேங்கிற கவலையில் காதிலிருந்து அரைப்பீடியை பற்ற வச்சு புண்பட்ட நெஞ்சு புகையவிட்டு ஆத்துன்னு ஆத்திக்கிட்டு இருக்கான் முத்துக்காமு. அத்தியாயம் 26. கேட்டுக்க மாமு, ஆரம்பிச்சா முத்துக்காமு. ஆணி 27 நாள் நல்லா இருக்கு, அதுதான் கடைசி முகூர்த்தம். அதை விட்டு ஆடி வந்துடும், நாளைக்கு ஒரே நாள் தான் ஊட இருக்கு. உன்னையை நான் கொட்டுக்காரனை கூப்பிட சொல்லலை, கூத்துக்காமிக்க சொல்லலை, பந்தல் போட சொல்லலை, பந்தி வைக்க சொல்லலை. மோதிரம் போட்டு ஓட்டி விட்டுரு கழுதைகளை என் கூடங்கிறேன். ஆணி 27 போயிருச்சுன்னு வச்சுக்க, நான் போயிடுவேன். அப்புறம் உன் விற்காத விளைவிக மாதிரி அவளுகளை வீட்டிலையே வச்சுக்க, நான் எவ்வளையோ வச்சுக்கிறேன். வீடே கேட்க வீர வசனம் பேசிட்டு, வார வழியில் பார்த்தேன், அண்ணஞ்சியில் ஆடு உரிக்கிறாக இன்னைக்குன்னு தனிஞ்ச குரலில் சொன்னான். விடியுது. சுப்பஞ்செட்டியாரு ஆணியில் தொங்குன சட்டையை எடுத்தாரு. உள்ள கையை விட்டு புருட்டி தலைவழியாக போட்டாரு. கழுத்தை தாண்டி இறங்குறப்ப ஒரு இழி இழுத்தாரு பாருங்க. தோள்பட்ட தையில் மூட்டு பிரிஞ்சு இதுக்கு மேலே எங்களை கொல்லாத சாமின்னு சர்ரு புருன்னு சத்தம் போட்டுச்சு. தொத்த குடைய கையில் எடுத்தாரு. இத்த செருப்பை மாட்டிக்கிட்டாரு. சில வருஷமாகவே சீக்கா கிடக்கிற செருப்புக, ஊசி குத்தாத இடம் ஒரு இடம் பாக்கி இல்லை. காதருந்தோ உங்கள் பேச்சை கேட்கறது நாங்கள் மட்டும்தான்னு இழிச்சுக்கிட்டே சோகமாக சொல்லுதுக செருப்புக. போயிட்டு வரேன் கண்ணுகளா, பொழுதுருக்க வந்துடுறேன். உருமா பெருமா தேவர்கிட்ட சொல்லியிருக்கேன், நாளைக்கு வீட்டளவில் விசேஷம் வச்சுக்கிறலாம். கவுண்டர் வீட்டில் ஒரு கோழி குஞ்சு கடங்கிட்டிருக்கேன், பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுங்க புது மாப்பிள்ளைக்கு. நாளைக்கு ஒரு பொழுது மட்டும் பொறுத்துக்க சொல்லுங்க, கல்யாண வீட்டில் கவிச்சி ஆகாது. பொடிநடையாக புறப்பட்டாரு சுப்பஞ்செட்டியாரு. பொன்னாசாரிக பெருத்த ஊரு நிலக்கோட்டை. 30 மைல் சுத்தளவுக்கு அங்கே தான் எல்லாரும் நகை செய்ய வருவாங்க. அந்த ஊர் ஆசாரிகிட்ட தொழில் சுத்தமும் இருக்கும், நேர்மையும் இருக்கும். உமி ஓட்டில் ஊதி ஊதி கரிய கங்காக்கிக்கிட்டு இருந்த அங்காசாரி சுப்பஞ்செட்டியாரை பார்த்ததும் வாயா வாயா வாயான்னாரு வாய் நிறைய. கடவுளான்னு நினச்சி வந்திருக்கேன், கைவிட்றாதையா. பையில் கையை விட்டு எடுத்து நீட்டினாரு கருவாச்சி கொடுத்த தங்க சங்கிலியை. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, இன்னைக்கு பொழுதுக்குள்ளே ஒரு வைரம் முதல் வேணும். கூலி கொடுக்க சத்தில்லை, குறுக்கொடிஞ்சு நிற்கிறேன். செய்கூலி சேதாரம் இதிலையே கழிச்சுக்கிட்டு உள்ளதுக்கு செஞ்சு கொடுங்க ஒரு ஒத்தக்கல்லு மோதிரம். உள்ளங்கையில் விழுந்த சங்கிலியை ஒரு பிடிச்ச பிடி பிடிச்சி பார்த்தாரு அங்காசாரி. உள்ளங்கையை மூடிக்கிட்டு கண்ணையும் திறக்காமல் சொல்கிறாரு, செட்டியாரையா உங்கள் சங்கிலி 3 பவுன் நெருங்கும், உருக்குனா சுருங்கும். பொன்னாசாரிக அப்பப்போ தமிழ்லையும் கொஞ்சம் விளையாடிக்கிடுவாக. அரிசியில் சிற்பம் செய்கிற மாதிரி பொண்ணை தட்டி பூ வேலை செய்கிற மனசா இல்லையா? ஏனைய நகை சுருங்குதுன்னு யதார்த்தமாக கேட்டார் சுப்பஞ்செட்டியார். அம்பில்லாத வில்லும் செம்பில்லாத பொண்ணும் வேலைக்காகாது செட்டியாரையா. உருக்க உருக்க செம்பு உதிகிருமா இல்லையா? சொக்க தங்கம் மட்டும் இதில் 2.5 தேரும். இப்போ பாருங்க, நான் பத்திக்கிட்டேன்னு செவப்பு மொழி முழிச்சு காமிக்கிது கறிக்கங்கு. ஆசாரி ஒரு மங்கொகையை எடுத்தார், சங்கிலி அதில் போட்டார். ஒரு உலக்குரடி எடுத்து மங்கொகையை பிடிச்சி நடு அடுப்பில் வச்சார். ஊதுறாரு.
உயிர் மூச்சை உள்ள ஊதுறாரு. கொடுத்தா மட்டும் சிரிக்கிற மனுஷ பைக மாதிரி காத்து வந்தா மட்டும் கண்ணை சிமிட்டது கங்கு. முதுக தூக்கி சுவத்துல போட்டுட்டு மனச தூக்கி உமி ஓட்டுல போட்டுட்டு தங்க வேடிக்கை பார்க்க தயாராயிட்டாரு செட்டியாரு. கால் மணி நேரத்துல உருகி உருகி தண்ணியா ஓடுதையா தங்கம். தங்கம் தண்ணியா போனதும் பதறி போனாரு சுப்பஞ்செட்டியார். நெருப்புல போட்டா தங்கமே உருவெழிஞ்சு தண்ணியா ஓடி போயிருது. இந்த சொத்த எலும்போ சுருங்கின தசையும் என்னத்துக்காகும்? சுப்பஞ்செட்டியார் சொல்லி பார்த்துக்கிட்டாரு மனசுக்குள்ள, சொல்லல வெளியில. உருகின தங்க தண்ணியில நவச்சாரத்தூள் அள்ளி எறிஞ்சாரு ஆசாரி. பொண்ணு மாப்பிளைய ஒண்ணு சேர்த்து வச்சுட்டு கதவுக்கு வெளியே காணாம போற தாய்க்கழுவி மாதிரி உருகின தங்கத்தை ஒண்ணு சேர்த்து விட்டுட்டு போயிருச்சு நவச்சாரம். மங்கொகையில உருகின தங்கத்தை மாத்தி ஊத்த ஏனா வேணுமா இல்லையா, உள்ளங்கை அகலத்துல இருந்த இரும்பு பாளம் எடுத்தாரு. அதுல ஊத்தின உடனே எட்டு தசையும் ஏன் தசைதான் அங்கிட்டு இங்கிட்டுமா ஓடுது கழுத. ஓடின தங்க தண்ணிய ஒரு பக்கமா அணைக்கட்டி நிறுத்த அதுல உமிய கொட்டினாரு. இதை பார்த்ததும் சுளீர்னு யாரோ சபுக்க எடுத்து அடிச்ச மாதிரி இருந்துச்சு சுப்பஞ்செட்டியாருக்கு. உன்னிய தங்கத்துக்கு வாங்கினாக, என்னைய மட்டும் தவிட்டுக்கு வாங்கினாங்களான்னு கேட்கிறானே மனுஷே. என்னமோ தங்கம் பெருசு தவிடு சிறுசுன்னு, இங்க வந்து பாருங்கடா எலே, இங்க தவிடு தானடா தங்கத்துக்கே அணைக்கட்டுது, ஏத்தமோ இறக்கமோ இடம் பொறுத்து தாண்டா. தங்கத்துல தத்துவார்த்தம் பார்த்ததுல தன்னைத்தானே மெச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு சுப்பஞ்செட்டியாரு. சூடு ஆரவும் இரும்பு பாலத்துல ஊத்தி வச்ச தங்க தண்ணி செத்த விடத்துல கெட்டி ஆகி போச்சு. அப்புறம் கெட்டி கட்டி ஆகி போச்சு. இப்ப தொழில் ரகசியம் சொல்றாரு ஆசாரி. ஐயா செட்டியாரையா, நகைய இருக்கிற போது தங்கம் ஒவ்வொரு அங்குலத்திலையும் வேற வேற தரத்துல இருக்கும். உருக்கி ஒன்னு சேர்த்தா ஒரே தரத்துக்கு வந்துருது. நெசந்தானையா? இல்லையா, இதுல மாசு மருவு கலந்துருக்கு. இத சொக்க தங்கமாக்க இன்னும் ரெண்டு வேலை பாக்கி இருக்கு. இந்தாங்க காப்பி தண்ணி குடிங்க, பாத்துக்கிட்டே இருங்க. திரும்பவும் தங்க கட்டிய சுட்டு பட்டறையில வச்சாரு. எடுத்தாரு சுத்தியல, அடிச்சாரு தங்கத்தை. அது எங்க இலக்கம் கொடுக்குது, எங்க இருக்கம் கொடுக்குதுன்னு விரல் வழியா மூளைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு சுத்தியலு. இருக்கம் கொடுத்த தங்கத்தை எடுத்தாரு, இளஞ்சூடு காமிச்சாரு. பொறிகாரத்துல போட்டு பிரட்டி எடுத்தாரு, உலையில தூக்கி வச்சாரு. உருகும் பதம் கண்டதும் உமி அடிச்சாரு. தண்ணிக்குள்ள முக்குனாரு, சூடு அமத்திட்டாரு. ஆறி போன தங்கத்தை அடிச்சு அடிச்சு தங்க கட்டி தகடா மாத்திப்பிட்டாரு. என்னமோ அருவாமனையில வெண்டைக்காயை கொடுத்து வெட்டி எடுக்கிற மாதிரி நீண்டு போன தங்கத்தை அங்குல அங்குலமா வெட்டினாரு. அடுக்கியும் வச்சுக்கிட்டாரு. இப்பத்தான் புடம் போட போறாரு. சலிச்செடுத்தாரு செம்மண்ணை, அதுல கரைச்சு ஊத்துனாரு புளிய. உள்ள போட்டாரு உப்பு. மூனையும் கொழ கொழன்னு குழைச்சாரு. களிப்பதம் வந்ததும் தங்க துண்டுகளை தடவி விட்டாரு. காப்பி தண்ணியை குடிச்சுக்கிட்டே கடவாய்க்குள்ள சிரிச்சுக்கிட்டாரு சுப்பஞ்செட்டியாரு. ஏ பவுனு, நான் தான் தங்கம்னு மேனா மினிக்கே அலைஞ்சியே, உன் கதியை பாத்தியா? எங்க மனுஷ பொம்பளையெல்லாம் மஞ்ச பூசி குளிக்கிறாக, நீ பாவம் மண்ணை பூசி தானே குளிக்கிற. உன் வகிசு தெரிஞ்சு போச்சுடி புள்ள, இனி வாயை திறக்காத. என்னமோ காலங்காலமா தங்க இவர் கூட குடும்பப்பிடி சண்டை போட்டதாகவும் இன்னைக்கு அது கொட்டத்தை இவர் அடக்கிட்டதாகவும் ஏழை கிழவனுக்கு ஒரு ராச சந்தோஷம். மண் குழைச்ச அப்புன தங்க தகடுகளை ஓட்டுல போட்டு ஒலமூடி வச்சு மூடி அடியில எருக்கூட்டி எரிக்க ஆரம்பிச்சாரு ஆசாரி. சோறு வெந்துருச்சா குழஞ்சிருச்சாங்கிறத குழவியில துவையில் அரைச்சுக்கிட்டே சொல்ற கிழவிக மாதிரி புடம் போட்ட தங்கம் வேக்காடு கொடுத்துருச்சா இல்லையாங்கிறத அனுபவம் சொல்லுது ஆசாரிக்கு. ஒலமூடி திறந்து பார்த்தா தடவுன உப்பு புளி மண்ணு ஒன்னையும் காணும். அத்தனையும் பஸ்மமாகி ஆவியாகி போக சுத சுதன்னு கிடக்க சொக்க தங்கம். ஆற வச்சு எட போடுறாரு ஆசாரி. கை அளக்காததையா தராசு அளக்க போகுது? சொன்னது சொன்னதுதாயா, 2.5 பவுன். உங்க செய்கூலிக்கு சேர வேண்டியது எடுத்துட்டு மிச்சத்துக்கு ஒரு வைர மோதிரம் செஞ்சா கணக்கு என்ன வரும்னு சொல்லுங்க, காதார கேட்டுக்கிறேன். கண்ண மூடி வாய்க்குள்ளேயே முணுமுணுத்து அவரா ஒரு கணக்கு போட்டாரு ஆசாரி. ஐயா, 1.5 பவுன் செய்கூலி, 3/4 பவுன் மதிப்புக்கு ஒரு வைரக்கல்லு, போக 1.5 பவுன்ல மோதிரம் செய்யலாம். செய்யுங்கய்யா, பொழுது இருக்க கொடுத்துட்டா புண்ணியமா போகுமையா. 2-3 வைரக்கல்லை எடுத்து கரும்புள்ளி இருக்கான்னு நீரோட்டம் பார்த்து ஒரு கல்லை ஆசாரி ஒதுக்கி வைக்க, பட்டிவீரப்பட்டையிலிருந்து வந்துட்டா ஒருத்தன் இழவு சொல்ல, அவந்த வேட்டியை கூட ஒழுங்கா கட்டாம அலறி பதறி எந்திரிச்சிட்டாரு ஆசாரி. ஐயா, பட்டிவீரம்பட்டி மருதாசாரி அடியாகி போனாரு. அவர் எனக்கு சித்தப்ப மட்டுமில்ல, குரடு பிடிக்க சொல்லி கொடுத்த குரு. ஒரு நாள் பொறுத்துக்கங்க, காரியம் முடியட்டும், வைர மோதிரத்தை கையில கொடுத்துடுறேன். கனிஞ்சு எரிஞ்சுக்கிட்டு இருந்த உமி ஓட்டுல விழுந்து எந்திரிச்சு வந்துச்சு சுப்பஞ்செட்டியார் உசுறு. ஐயா ஆசாரியா, கை விட்டுறாதீங்க, விடிஞ்சா கல்யாணம், வைர மோதிரத்தோட நான் போகல, எங்க வீட்டுல ஏதாயிலும் ஒன்று ஆகி போகும், பெரிய மனசு பண்ணுங்கய்யா. ஆசாரி யோசிச்சாரு, அங்கிட்ட இங்கிட்டும் தலையாட்டினாரு. ஆழமா ஒரு மூச்சு இழுத்து நீளமா வெளியே விட்டாரு. வீடும் பட்டறையும் ஒன்று அவருக்கு.
பின்பக்க கதவு வழியா உள்ள போய் மேல் சட்டை போடாத பட்டு வேட்டி மட்டும் கட்டின ஒரு வாலிப பயல கையோட கூட்டியாந்தாரு. ஐயா செட்டியாரையா, இந்த பையன் என் புது மாப்பிள்ள. பரம்பரையா பொன் ஆசாரிகை இவ குடும்பம். திருமல் நாயக்கருக்கு சிவப்பு கடுக்க செஞ்சு கொடுத்த வகையரா. மோதிரம் செய்யறதுல மன்னேன், எல்லா விவரமும் சொல்லியிருக்கேன், இருந்து வாங்கிட்டு போயிருங்க. சுப்பன் செட்டியார் கையெடுத்து கும்பிடுறத கூட கவனிக்காம வைரக்கல்ல மாப்பிள்ள கையில வச்சுட்டு அவசரமா போயிட்டாரு ஆசாரி. வேட்டையை மடிச்சு கட்டி ஒழுங்காத்தான் உட்கார்ந்தா மாப்பிள்ள உல முன்னுக்க. தக்காளிக்கு தங்க முலம் பூசின மாதிரி தளதளன்னு இருந்தான் ஆளு. ஒரு செப்பு கம்பியை எடுத்தான், வளைச்சான், மோதிரத்துக்கு மாதிரி அளவெடுத்தான். தங்க கட்டி ரெண்டரையில ஒன்றையை மட்டும் சதுரிச்சு எடுத்து ஒரு பவுனுக்கு ஒரு குண்டுமுத்து மேனிக்கு ஒன்றரை குண்டுமுத்து செம்பு கலந்தான். தங்கத்தை தட்டி தட்டி வளைச்சு வளைச்சு அடிச்சு அளவுக்கு தக்கன வளையம் பண்ணினான். மோதிர வளையம் 22 கேரட்டோ முன்னோ பின்னோ இருக்கலாம், ஆனா வைரத்தை உட்கார வைக்கிற மேல்தட்டு 24 கேரட்டா தான் இருக்கணும். அந்த சொக்க தங்கத்துல சுத்துளி செலுத்தி வைரம் உட்கார ஒரு தங்க பள்ளம் இழைக்க ஆரம்பிச்சானோ இல்லையோ. வீட்டுக்குள்ளிருந்து ஜல் 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 ஜல்னு சாட பேசுது ஒரு சங்கீத சத்தம். குழி எடுக்க உட்கார்ந்தவன கூப்பிடுது கொலுசு சத்தம். செதறது கவனம் பயலுக்கு, தங்கத்து மேல தப்பாட்டம் ஆடுது சித்துளி. வேட்டி மனசு ரெண்டையும் இறுக்கி பிடிச்சு உட்கார்ந்தான். ஜல் 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 திரும்பவும் கூப்பிடுதையா கொல்ல பிறந்த கொலுசு. இத்து விழுந்து நொறுங்குது இறுக்கி பிடிச்ச மனசு. போட்டது போட்டபடி கிடக்க பொண்டாடிக்கிட்ட ஓடிப்போனா புது மாப்பிள்ள. மத்தியான சாப்பாடு இல்லாத சுப்பஞ்செட்டியாரு பகவானை கும்பிட்டு பலியா கிடக்காரு. புது மாப்பிள்ள இல்லையா, போனவன் போனவன் தான். உல ஓட்டில் சிவப்பா எரிஞ்ச கங்கு வெள்ள பூத்து போன பிறகு வெளியே வாரான் பய. நெருப்புக்கு முன்னால உட்கார்ந்து வேர்க்காதவன் உள்ள போய் வேர்த்து வாரான். அவன் ஏற்கனவே உட்கார்ந்த போது உள்கால் சட்டை பார்த்ததா செட்டியா இருக்கு ஞாபகம், இப்ப அது இல்லை. தங்க தகட்டுல உருண்ட அறம் போட்டு கொஞ்சமா குழி எடுத்து போன பய இப்ப ஆழம் தேடி போய் அறக்குறான். வயிறு கல்லோட கன பரிமாணத்துக்கு தக்கன குழி அளவு சரியானு வச்சு வச்சு எடுக்கிறான் வைரத்தை. கல்லு பதிச்ச பள்ளத்துக்கும் கல்லுக்கும் மத்தியில ஒரு சன்னமான நூலு ஊடாட முடிஞ்ச அளவுக்கு தான் சந்து இருக்கணும். இப்ப எடுத்த குழியில சந்து பெருஞ்சந்தாகி போச்சு. அதனால போவரை உளி எடுத்து தங்கத்தை செல்லமா செதுக்கி எளசா ஒரு இழை எடுத்து கல்லுக்கு ஆதரவா அணவு பண்ணணும்னு முடிவு பண்ணினான். சித்துளி எடுத்து வைரக்கல்ல சுத்தி தங்கத்துல அடிச்சுக்கிட்டே வந்தா தங்கம் ஒரு இத்தனோண்டு தகடா எந்திரிக்கும். சித்துளி எடுத்து அவன் முதல் தட்டு தட்டவும் கிளிங் 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 வந்துட்டு போ ராசான்னு வளவி கூப்பிடுது. காலால கூப்பிட்ட சத்தத்துக்கே கரைஞ்சு போய் போன பய கை கூப்பிட்ட சத்தத்துக்கு போகாம இருப்பானா, போயிட்டான். யாத்தே திரும்பவும் போயிட்டானே. உருமாலை அவுத்து மடியில போட்டு பெருமாளை கும்பிட்டு கண்ணை மூடிக்கிட்டாரு சுப்பஞ்செட்டியார். நேரஞ்செண்டு திரும்பி வந்தப்ப வேட்டியை பிரட்டி கட்டியிருந்தான் பய. மேல் சட்டை இல்லாத மேனி வேறையா அவன் துப்புள் பள்ளத்துக்குள்ள தலையை கொடுத்து பச்சை காம்பை மட்டும் வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கு மல்லிகைப்பூ ஒன்று. பொழுதுருக்க போகணுமப்பா, தயவு பண்ணு ராசா. இருங்க பெருசு, இப்போ கொடுத்துட்றேன். கல் பதிக்கிறதுல முக்கியமான வேலை மச அடிக்கிறது. கல்ல சுத்தி இருக்கிற தங்கத்தை இழைச்சி எழுப்பி மெருகு வலை வச்சு உருட்டி ஒரு துளி தண்ணியும் உள்ள இறங்காத அளவுக்கு நெருக்கி அணைச்சி விடுறதுதான் மசி அடிக்கிறது. புது பொண்டாட்டி சோங்கு, போயிட்டு போயிட்டு வந்த சுகம், கண்ணு தங்கத்தில் இருந்தாலும் கவனம் அவ மடியில் இருந்த மயக்கம், எல்லாம் சேர்ந்து சரியா மசையடிக்காம மோதிரத்தை தூக்கி கையில கொடுத்துட்டான் பாவி பய. அவன் கொடுத்த மோதிரத்தை கும்பிட்டு வாங்கி மடியில கட்டி புறப்பட்டாரு சுப்பஞ்செட்டியார். அந்த வைரக்கல்லு அணவு பத்தாம லொடக்கு 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 லொடக்குன்னு சன்னமா சத்தம் போட்டுக்கிட்டே போகுது. இது சத்தம் இல்லை சாமி, ரெண்டு உசுருக்கு அடிக்கிற சங்குன்னு வழியெல்லாம் சொல்லிக்கிட்டே போகுது அந்த லொடக்கு லொடக்கு. அத்தியாயம் 27. கெட்டி ராத்திரி, நிலா இன்னும் எழும்பல. அழுகுனி வெளிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்குக, அங்கங்க முளைச்ச வெள்ளிக. இடைக்காட்டு பாத வழி விழுந்து போறாரு சுப்பஞ்செட்டியாரு. கடவுளே, என்னைய பொழுதோட சேர்த்துரு, என் பொருளோட சேர்த்துரு. ஆகாயம் பார்த்து பெருமாளுக்கு போட்டாரு ஒரு பெருங்கும்பிடு. அந்த கிந்து இனி அனாதி காட்டில் விட்டுறாத. கீழே குனிஞ்சு செருப்புக்கும் போட்டாரு ஒரு சின்ன கும்பிடு. நிலக்கோட்டையிலிருந்து கோட்டப்பட்டி மார்க்கமாக குள்ளப்புறம் பிடிச்சி மெட்டூர் சாவடிப்பட்டி வழியாக சொக்கத்தேவம்பட்டி எல்லையை மிதிக்க தலைக்கோழி கூவிருச்சு. அக்கா தங்கச்சிக ரெண்டு பேருக்கும் ஒரு சொட்டு உறக்கமில்லை. சாகப்போற நாளையில் அப்பம் படுற பாட்டை நினச்சி அழுது கண்ணு வீக்கி போனதில் முன்ஜாம உறக்கமில்லை. உள்திணையில விலகின வேட்டி தெரியாம கால் ரெண்டையும் அகட்டி படுத்து கிடக்கிற முத்துக்காமு விட்டாம் பாருங்க கூரையை பிரிக்கிற ஒரு கொரட்டை அந்த பெருங்கொண்ட ஓசையில பிஞ்சாமத்துல உறக்கமில்லை. சுப்பஞ்செட்டியாரு செருப்பு சத்தம் கேட்டு எந்திரிச்சு உட்கார்ந்துருச்சு மொத்த வீடும். வைரமுதிரை வந்துருச்சா? மூஞ்சி கழுவாத முத்துக்காமு கண்ணுல ஏறி துடிக்குது இருதயம்.
உள்பையில கையை விட்டு உசுரையே வெளியே எடுக்கிற மாதிரி பொத்து நாப்பில எடுக்கிறாரு செட்டியாரு பொத்தி கொண்டு வந்த மோதிரத்தை. லாந்தர் விளக்கு வெளிச்சத்துல மோதிரம் சுத்தி வச்ச கருஞ்சவப்பு காகிதத்தை அவர் லேசா உரிச்சு காமிக்கவும் அவர் கொடுக்கற வரைக்கும் பொறுமை இல்லாத பைய வெடுக்குன்னு புடுங்கி போட்டான் மோதிரத்தை. தொட்டு தொட்டு பாக்கிறான், தடவி தடவி பாக்கிறான், கிட்ட வச்சு பாக்கிறான், எட்ட வச்சு பாக்கிறான், மூக்கு கிட்ட கொண்டாந்து மோது மோதும் பாக்கிறான். மோதிர விரல்ல போட்டு பார்த்து மூஞ்சி மலர்ந்து போனவன் ஒவ்வொரு விரலா போட்டு உருவி உருவி எடுக்கிறான். ஒத்த வாழைப்பழத்தை கைப்பத்தின குரங்கு கூட்டத்துல சேட்டை பண்ணி கும்மாளம் பிடிக்குமா இல்லையா, அப்படி இருக்கு அவன் கூத்து. இந்த முத்துக்காம சொன்ன சொல்லு மாறமாட்டேமாமா, கட்டுறேன் தாலியே குடுமாப்ள, என் கையால நானே மாட்டி விடுற மோதிரத்தை. அதை வாங்கி அவன் இடது கை மோதிர விரல்ல அவர் மாட்டவும் மூக்கு மேல கோபம் தப்பிருச்சு முத்துக்காமுக்கு. எங்க வம்சத்துல யாரும் போட்டதில்ல வைர மோதிரம், கடைசியில குண்டிகள் ஒரு கையில மாட்டி குடிய கெடுத்து புட்டியே. அவரை மடார்னு தள்ளி மோதிரத்தை படார்னு உருவி வலது கை மோதிர விரல்ல அவனா மாட்டிக்கிட்டு அழகு பார்க்கறா முத்துக்காமு. கிறுக்க பிடிச்ச புள்ள கிளுகிழப்ப வச்சு விளையாடுறத நீங்க பாத்திருக்கீங்களா? அதை பார்க்கலனா நீங்க இதை பார்க்கலாம். இது ரெண்டாம் கல்யாணம், ஊரே வா நாடே வான்னு ஓலை விட முடியுமா? பழைய சோத்த உலையில கொதிக்க வச்சு பந்தி வச்ச கதையா போயிரும். அளந்து அஞ்சு பேரை கூப்பிட்டாரு சுப்பஞ்செட்டியாரு. உருமா பெருமா தேவரு, காவக்கார சக்கனை, சடையத்தேவரு, அம்மைய நாயக்கரு, கடப்பார கவுண்டரு, அஞ்சு பேரும் மொத்தமா வந்துட்டாக கிழக்கு வெளுக்க. மத்த நாலு பேரும் மனசால பெரிய மனுஷ கணக்குல வந்து சேர்ந்துடுறாங்க. வயசால பெரிய மனுஷ கணக்குல சேர்ந்துடுறாரு சடையத்தேவரு. மறிக்கொழுந்து குஞ்சம் வச்ச ரெண்டு மல்லிகைப்பூ மாலை, மஞ்சக்கிழங்க முடிஞ்ச ஒரு மஞ்ச கைத்த தாலி, ஓலை கொட்டான் ஒன்னு, உப்பு ரெண்டு படி, இதுதான் ஐயா கல்யாணத்துக்கு அன்னைக்கு தேதிக்கு உண்டானது. குருணி கேப்ப மாவு, அரைப்படி பச்சரிசி குருணை, மூஞ்சி செத்த கத்திரிக்காய் ஒரு வீச, முத்தி போன முருங்கக்கா ஆறு, அரைப்படி துவரம்பருப்பு, அரைக்காப்படி பசுமாட்டு நெய், பந்தியில விரிக்க இருளப்ப கோடாங்கி இணுக்கி கொண்டாந்த ஆமணக்கு இலை பதினாறு, இதுதான் கல்யாண பந்திக்கு உண்டான கணக்கு. கருவாச்சி, ரங்கம்மா, முக்குருணி மூணு பேரும் மொடாவில தண்ணியை காய வச்சு கேப்ப மாவை உள்ள போட்டு கிண்டோ கிண்டோன்னு கிண்டுறாக. பொழுது ஏறு பொழுதாயிட்டு இருக்கப்பா, எடுங்க மாலைய, கட்டுங்க தாலிய. புதுச்சேல சுத்தி பூவும் பொட்டும் வச்சு தங்கச்சியை கூட்டிட்டு வார அக்கா காரி, தோழி பொண்ணுக்கு துணை பொண்ணா வார கருவாச்சி. மாத்திக்கங்க மாலைய, மாத்திக்கிட்டாக. ஓலை கொட்டான்ல இருக்கிற உப்புல வலது காலை வச்சு கட்டப்பா தாலிய, கட்டிட்டான் தாலிய. ஒரு முடிச்ச அவன் போட்டான், மிச்ச ரெண்டு முடிச்ச மூத்த பொண்டாட்டி வந்து முடிஞ்சு விட்டா. கருவாச்சிக்கு மட்டும் தெரியற மாதிரி அவளை கையெடுத்து கும்பிட்டாரு சுப்பஞ்செட்டியார். உடஞ்ச கண்ணுல ஒழுகுது தண்ணி. வந்திருக்கிற ஆளுகளுக்கெல்லாம் வைர மோதிரம் தெரியட்டும்னு அரிக்காத முக்க அடிக்கடி சொரிஞ்சு நிக்கிறான் முத்துக்காமு. பெரிய மனுஷங்க வாங்கப்பா, வாழ போற வாழை குருத்துகளுக்கு விபூதி வச்சு விடுங்கப்பா. அழுக்கு துண்டெடுத்து அழுத கண்ணை தொடச்சுக்கிட்டே கூப்பிட்டாரு சுப்பஞ்செட்டியார். உருமா பெருமா தேவரும் சக்கணனும் அம்மைய நாயக்கரும் கடப்பார கவுண்டரும் விபூதி வச்சு விட்டு காலில் விழுந்தவங்க கையில ரெண்டு ஒன்னேகால் ஒன்றுன்னு செய்முறை செய்ய, நல்லா இருங்கன்னு உட்கார்ந்த இடத்துலயே சொல்லிட்டு ஒதுங்கி ஓரமாகி சிறப்பு மாட்டி கிளம்பிட்டாரு சடையத்தேவரு. விரிச்ச ஆமணக்கு இலையில கேப்ப களிய அகப்பையில அள்ளி மொத்த மொத்தமா மோந்து போடவும் அவுகவுக பருப்பு சாம்பாருக்கு பள்ளம் பறிச்சுக்கிட்டாக நடுவுல. கேப்ப களி சூட்டுல உருகி ஓடுது உள்ள போட்ட நெய். யார் யாருக்கு ஜாதகத்துல அந்த வருஷம் சுக்கர திசைன்னு போட்டிருக்கோ அவங்களுக்கு மட்டும் விழுகுது முருங்கக்காய் துண்டும் கத்திரிக்காய் கீத்தும். இதை பார்த்ததும் கெட்ட கிறுக்க வந்துருச்சு முத்துக்காமுக்கு. கல்யாணத்தன்னைக்கே நெல்லுக்கஞ்சு ஊத்த வக்கில்லாத மாமே, பொண்ணு எதுக்கு பெத்த பொண்ணு? பித்து பிடிச்சு குரங்கு மாதிரி பிச்சு எரிஞ்சா மாலைய, அது ஓடி விழுந்து போச்சு களி கிண்டி வச்ச அடுப்புல. எந்திரிங்கடி போகலாம், எங்க ஊருக்கு போயாச்சும் நெல்லு சோறு திம்போ. ஒத்த பொண்ணை கொடுத்த அன்னைக்கே மனசுக்கு ஒத்த தாப்பா போட்டுக்கிட்டேன், இப்ப ரெட்ட பொண்ணு கொடுத்ததுனால ரெட்ட தாப்பா போட்டுக்கிற வேண்டியதுதான் நினைச்சாரு. சொல்லல, இருதயத்துக்குள்ள உடைச்சு போன சில்லுகளுக்கு மத்தியில சொல்லுகளும் மாட்டிக்கிறிச்சு சுப்பஞ்செட்டியா இருக்கு. மாலை மாத்தின பொம்பளைய சீல மாத்த விடல, அழுத்தி தலை வார விடல, அழுது சுகம் காண விடல, பொருந்தி உட்கார்ந்து பொண்டாட்டிக ரெண்டு பேரையும் களி திங்க விடல. பட்டையில மாடுகளை கிளப்புற மாதிரி பொண்டாட்டிக ரெண்டு பேரையும் முத்துக்காமு பத்திட்டான் பத்தி. நெத்தி நிலப்படியில இடிக்க சாமி வீட்டுக்குள்ள புகுந்த சுப்பஞ்செட்டியாரு இத்து போன பழைய தகர பொட்டியை திறந்தாரு. அந்த பொட்டியை பார்த்தா களவாணி பயலுக்கும் கண்ணீர் வந்துடும். வந்தவன் கையில ஒன்னு ரெண்டு இருந்தா அவன் போட்டுட்டு போயிருவான். அந்த பொட்டி அடியில கிடந்த பழைய காகித பொட்டலம் ஒன்னை எடுத்து பிரிச்சுக்கிட்டே, இந்தா மகளே, இதுல காதோலையும் முருகத்தட்டும் இருக்கு. ஆத்தா சித்தன்னைக்கு ஓம்பங்குக்குன்னு அப்பன் எடுத்து வச்சது. பசுமாடு செத்த வீட்டுல கண்ணுக்குட்டி கதற மாதிரி ஓன்னு கதறி அழுது உசுர்வத்தி போனா பவளம். அப்பன் சீதனம் தர சேர்த்து வச்சிருந்த பழைய குடத்தையும் வாங்கிக்கிட்டா. ஏறு வெயில்ல கொடை பிடிச்சு முத்துக்காமு முன்ன போக, பொண்டாட்டிக ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு சுமந்து அவன் பின்னால போக,
ஊர் எல்லையில ஓடக்கர கருவேல மரத்தடியில கருவாச்சி கட்டி பிடிச்சு அழுகிறா அக்கா தங்கச்சிய ரெண்டு பேரையும் அணைச்சு. ஒரு ஊர்ல பிறந்தோம், ஒன்னாவே வளர்ந்தோம். என் துன்பம் கேட்டழுக நீங்க இருந்தீங்க, உங்க துன்பம் கேட்டழுக நான் இருந்தேன். இன்னைக்கு தாண்டி நான் நாதி இல்லாம நிக்கிறேன்னு நடுத்தருவில. என்னைய மறந்துடாதீடி. அப்பா இல்லாத காலத்திலையும் நம்பி வாங்கடி நம்மூருக்கு கருவாச்சி இருக்கேன் கஞ்சி ஊத்த. மூணு பொம்பளைகளுக்கும் ஒன்னு சொன்னாப்புல ஊத்துது கண்ணீர். அதுக்கு மேல ஒரு பேச்சும் பேச முடியல. உள்கூடு வேகுது. என்னமோ ராஜ்யத்தை இழந்து வர ராணிக மாதிரி இந்த ஏங்கு எங்கிறீங்க? வாங்கடி எலா வாங்கடி. புருச சத்தம் விடவும் கடைசிய கண்ணை தொடச்சு புறப்பட போன பொம்பளைக ஒத்த கையில அவுந்த வேட்டியை புடிச்சுக்கிட்டே அப்பம் ஓடி வரதை பார்த்து நின்ற இடத்துல நின்று போனாளுக. மாப்பிள கேப்பக்களி போட்டுட்டா மாமன்னு கேவலமா நினைச்சிடாதீங்க. வீடு போய் சேர்ந்ததும் முத வேலைக இதை அடிச்சு குழம்பு வச்சு ஆசையா குடிங்க, இந்தாங்க. கக்கன்னு கத்துற சேவல காலில் சரடு கட்டி கொண்டாந்து நீட்டி மாப்பிள்ளைக்கு சீர் செய்யறாரு மாமனாரு. சேவலை பார்த்ததும் கல்லு சிரிக்கிற மாதிரி சிரிக்குது இறுகி போன முத்துக்காம மூஞ்சி. வலது கையில பிடிச்ச குடைய மாத்தாம இடது கையில சேவலை வாங்கி எடை போட்ட பைய ஒரு வீசைக்கு மேல ஒன்னே காலுக்குள்ளன்னு முணுமுணுத்துக்கிட்டான். எச்சி ஊறுது வாயில. திடீர்னு அவன் மூஞ்சி மாறுது. மேலு தொட்டில பிறந்த சிரிப்பு கீழு தொட்டில செத்து போகுது. சேவல் இருக்கட்டும் மாமா, செய்முறை காசை எவகிட்ட கொடுத்த? மூத்தவகிட்டயா இளையவகிட்டயா? மூத்தவகிட்டதான். செத்து போன ராமர் பட சஞ்சீவி மலை வந்தவுடனே எந்திரிச்ச மாதிரி அவன் உதட்டில் செத்து கிடந்த சிரிப்புக்கு உசுர் வந்துருச்சு. திரும்பி பழனி செட்டிப்பட்டி வந்து சேர்ந்தப்ப கெட மாடுக வீடு வார நேரமாகி போச்சு. வீடு திறந்து உள்ள போன உடனே தங்கச்சியை விளக்கேத்த சொன்ன அக்கா. திருகில கற்பூரம் வச்சு திருச்சும் விட்டா. இந்தாங்கடி பசி உசுர் போகுது, பச்சை நெல்ல குத்தி கஞ்சி காய்ச்சுங்க, நான் சேவல் அடிச்சு பறிச்சு உரிச்சு கொடுக்குறேன். சொன்ன வேகத்துல முத்துக்காமு அருவாமனையில வச்சு கரகரகரன்னு கழுத்தறுத்தான் சேவல. ஒழுகுன ரத்தத்தை கரண்டியில பிடிச்சு அதுல ரெண்டு மூணு உப்புக்கல்லும் போட்டு ஓரமா வச்சான். சேவலை பறிச்சு வாட்டி அறுத்து கொடுத்துட்டு கரண்டியில இருந்த கோழி ரத்தத்தை அவனா பொறிச்சு அவனா திண்டுபிட்டான். உங்க அப்ப மாதிரியே சேவலும் கொஞ்சம் முத்தலா இருக்கடியம்மா, ஒரு அடுப்பு சேர்த்தே எரிங்கன்னு சொல்லிப்பிட்டு வைர மோதிரத்தை பட்டிதுட்டியெல்லாம் காட்டி பகுமானம் பண்ண மந்தைக்கு கிளம்பிட்டான் முத்துக்காமு. பச்சை நெல்ல உரல்ல கொட்டி மாத்தி மாத்தி உரக்க போடுறாங்க அக்கா தங்கச்சிக ரெண்டு பேரும். புழுங்க நெல்லா இருந்தா போடு போடுன்னு போடலாம், இது பச்சை நெல்லு, ஓங்கி உலக்க போட்டா குருணையா போகும்னு தாங்கி உலக்க போடுறாங்க. உரல்ல குத்துனதை அள்ளி புடைச்சதுல ஒன்றப்படி அரிசி தேருது. அக்கா வச்ச உலகில சோறு கொதிக்க, தங்கச்சி வச்ச அடுப்புல குழம்பு கொதிக்க வந்துட்டான் ஐயா மகராசன். முக்கா கும்பாவுக்கு சோத்த அமுக்கி முழு கும்பாவுக்கும் குழம்ப ஊத்தி கறியையும் சோத்தையும் பிணைஞ்சு பிணைஞ்சு சாப்பாடு கூட சண்டை பிடிக்கிறானப்பா முத்துக்காமு. சுடு சோத்துக்கு உடம்பெல்லாம் வேர்த்து ஊத்துது. உரைச்ச குழம்புக்கு கண்ணெல்லாம் தண்ணி வடியுது, மூக்கெல்லாம் நீர் ஒழுகுது. கால் சப்பக்கறிய ஒரே கடியில கடவாய்ப்பல்லுல கடிச்சு இழுத்து சொர சொர சொரன்னு சோத்த மெல்லவும் கடுக்குன்னு கடிபட்டுச்சு பல்லுல ஒரு கல்லு. கடிக்கிறதை நிறுத்திட்டு கண்ணை மூடிக்கிட்டு யோசிச்சான். கல்ல துப்புனா கறியும் சேர்ந்து விழுந்துரும், கறியோட சேர்த்து கடிச்சு கல்லையும் முழுங்கிப்பிட்டான். அடிய பொண்டுகளா, நீங்க அரிசியில கல்ல கொட்டி சோறாக்கி போட்டாலும் சரி, இல்ல கல்லையே கொட்டி சோறாக்கி போட்டாலும் சரி, முழுசா செவிக்காம விடமாட்டான் இந்த முத்துக்காமு. கைய கழுவி வாய் கொப்பிளிச்சுட்டு பவளத்தை பார்த்து கண்ணடிச்சு உத்தரவு போட்டுட்டு உள்ள படுக்க போயிட்டான் முத்துக்காமு. தன் சோத்தையும் தன் பங்கு கறியையும் தங்கச்சிய சாப்பிட வச்சு சுட வச்ச பாலை சொம்புல கொடுத்து தாராளமா போயிட்டு வாடினா தங்கச்சி அக்கா. பாய பகிர்ந்து கொடுத்தவ பாய் இல்லாம தலகாணி மட்டும் போட்டு படுத்துக்கிட்டா வெளியில. மனசுலையும் உடம்புலையும் அலுப்பு. கண்ணத்துல ஒழுகின கண்ணீர்ல உப்பு உறைய முன்ன உறங்கி போன. எக்கா மோசம் போயிட்டோம் எக்கா. விடிஞ்ச விடிய முன்ன பழனி செட்டிப்பட்டியவே புரட்டி போட்ட சத்தம் கேட்டு கலைஞ்ச சீலையையும் உடஞ்ச உசரையும் ஒன்னு சேர்த்து எந்திரிச்சு உட்கார்ந்தா கனகம். என்னாடி அடிய என்னாடி? உள்ள ஓடி போய் பார்த்தா யானை செத்து கிடக்கிற மாதிரி பாயில புணமா கிடக்கா முத்துக்காமு. ஐயோ ஐயோன்னு சுவர்ல முட்டி முட்டி அழுகிறா பவளம். மாமான்னு புணத்தோட மாரில் விழுந்து கதற கனகம். அவன் நெத்தி தடவி மூஞ்சி தடவி மாற தழுவி தோலை தடவி கையை தடவி கடைசியில பார்த்தா அவன் வலது கையில மோதிரம் இருக்கு, வைரக்கல்ல காணும். சோத்துல கிடந்த கல்லுன்னு நினைச்சு வைர மோதிரத்திலிருந்து உதிர்ந்து விழுந்த வைரக்கல்ல கடிச்சும் கடிக்காம முழுங்கி இருக்கான் பாவி பய. அது குடலை அறுத்து கொண்டு பிடிச்சு. இந்த இழப்பு செய்தி போச்சோ இல்லையோ? கிழிஞ்ச சட்டைக்கு ஊசி நூல் தச்சுக்கிட்டு இருந்த சுப்பஞ்செட்டியாரு என் மக்கான்னு கத்துனாரு. வளைவி பொதி மேல சுருண்டு விழுந்து செத்தே போனாரு. பிறந்து வாரது மட்டும்தானையா ஒரே வழி? சாவுக்கு பல வழி. அத்தியாயம் 28. காலம் இருக்கே காலம்,
அது ரெண்டு கையிலையும் புழுதியும் விபூதியும் பிடிச்சு உட்கார்ந்துருக்கு. எவ்வளவு பெரிய வெற்றியா இருக்கட்டும், சி மறைஞ்சு போன்னு புழுதி அடிச்சு வெற்றியை மறைச்சு விட்டு போயிருது. எவ்வளவு பெரிய துன்பமா இருக்கட்டும், சோ மறந்து போன்னு விபூதி அடிச்சு துன்பத்தை மறக்கடிச்சுட்டு போயிருது. காலத்துக்கு மாறாம இருக்கிற குணம் இது ஒண்ணுதான். இன்னொன்னு கவனிக்கணும் நீங்க, காலம் செய்யற வேலை என்ன தெரியுமா? மனசு பயல சன்னஞ்சன்னமா தடவி கொடுத்து அவனை சாவுக்கு தயாரிக்கிறது தான். ஒரே நாள்ல சாவு வந்தா பயந்து கழிஞ்சிருவான் மனுஷனு தெரியும் காலத்துக்கு. தோல்வி, கண்ணீர், சிக்கல், சீக்கு, ஏமாற்றம், பிரிவு, உள்சாவு, வெளிசாவு, இடி, மழை, பூகம்பம், காத்து, இதுகளை காட்டி காட்டி மனுஷனை சின்ன சின்னதா சாக வச்சு கால் மகாணி உசரை மட்டும் விட்டு வச்சிருக்கு கடைசி சாவுக்கு. ஒவ்வொரு பிறப்பும் இந்த பூமிக்கு ஒரு படிப்பு படிச்சுட்டு போக வருது. ஒவ்வொரு இறப்பும் இந்த பூமிக்கு ஒரு பாடம் சொல்லிட்டு போகுது. யாரு பிறந்தாலும் ஆகாயத்துல வெள்ளி முளைக்கிறதும் இல்ல, யாரு செத்தாலும் சூரியன் நெஞ்ச பிடிச்சு நின்று போறதும் இல்ல. காலந்தான் ஞானம். காலத்தை போல மனசு வச்சிருக்கிறவன் ஞானி. காலம் வீசி அடிச்ச விபூதியில ஆறே மாசத்துக்குள்ள அழுத கண்ணு காஞ்சு போச்சு கனகத்துக்கும் பவளத்துக்கும். கல்லு விழுந்த மோதிரத்தை கருவாச்சிக்கே அவங்க திருப்பி கொடுக்க அவ அதை வித்து சொக்கத்தேவம்பட்டியிலேயே பொட்டிக்கடை போட்டு கொடுத்தா கைம்பொண்டாட்டிக்க ரெண்டு பேருக்கும். அந்த வருஷம் காடு விளைஞ்சு போச்சு கருவாச்சிக்கு. வரவு வந்தா செலவும் சேர்ந்து வருமா இல்லையா? வந்துருச்சு. அழகு சிங்கத்தை பள்ளிக்கூடம் சேர்க்கிறேன்னு ஆடம்பரம் பண்ணி அதிரி புதிரி பண்ணிவிட்டா. சாணி முழுகின மூங்கில் முரத்துல ஒரு சீப்பு வாழைப்பழம் வச்சு, ஒரு சிரட்டையில குங்குமம் நெப்பி, ஒரு சிரட்டையில சந்தனம் குழைச்சு, அச்சு வெல்லம் பிறப்பி, வெத்தலை பாக்கு மேல தச்சனை வச்சா 1.5 ரூபாய். என் குலதெய்வமா நினைச்சு கும்பிடுறேன் சாமி, உருப்படி பண்ணி விட்டுரு என் ஒத்த மகனை. கண்ணெல்லாம் தண்ணி தவ கையை பிடிச்சு கொடுத்தா கண்ணாடி வாத்தியார்கிட்ட. வாத்தியாரை பார்த்த உடனே பயந்து போனா பய. கண்ணாடி போட்ட சிங்கம் கையில பிரம்பு வச்சு நிக்கிற மாதிரியே இருக்கு அவரை பார்க்கையில. அவனுக்கு பாவப்பட்ட முசக்குட்டிகளா தெரிகிறாங்க பள்ளிக்கூட பயக. உன் பேர் சொல்லுப்பா. தன் பேரு தனக்கு மறந்து போனவ மாதிரி ரொம்ப நேரம் யோசிச்சு அழக முழுங்கிட்டு சிங்கத்தை துப்பினான். வயசு என்னம்மா பிள்ளைக்கு? 5 முடிஞ்சிருச்சு, பங்குனியோட 6 ஆரம்பம். பயல உத்து உத்து பார்த்தாரு வாத்தியாரு. சின்ன கண்ணு, முக்க மூக்கு, பட்ட நெத்தி, பணியார கண்ணம், அழுத்தமான உதடு, ஆத்தா நிறம், கல்லு உடம்பு, கணத்து நெஞ்சு கூடு, சும்மா சொல்லக்கூடாது. பஞ்சம் இல்லாம கஞ்சி ஊத்தி வஞ்சகம் இல்லாம தான் வளர்த்துருக்கா கருவாச்சி. அழகு சிங்கம், சோத்தாங்கையை தூக்கி தலையை சுத்தி மறுக்காத தொடு. செய்ய மாட்டேன்னு முதல்ல கூணி குறுகி குன்னி போன பய அப்புறம் என்ன நினைச்சானோ ஏது நினைச்சானோ எக்கி எக்கி தொட்டே விட்டான். நீ சொன்னது சரிதான், 5 வயசு ஆகாத கையை தலையை சுத்தி காது தொடாது தாயி. நீ போயிட்டு வா, போப்பா போய் உட்காரு. உடம்புக்கு வெளியே புடைச்சு நிக்கிற புதுச்சட்டை மாதிரியே பொருந்தாம போய் உட்கார்ந்தான் பாவம். அடிச்சு விளக்க அப்பனும் அணைச்சு விளக்க ஆத்தாளும் இல்லாத பிள்ளைக பெரும்பாலும் புத்தி எழிஞ்சு பொழப்பத்து போயிருதுக. அப்பா இல்லாம ஆத்தாளோ, ஆத்தா இல்லாம அப்பனோ பிள்ளை வளர்க்கறது ஒத்த கையில தயிர் கடைஞ்ச கதை தான். வெண்ணையும் திரளாது, விளங்கவும் விளங்காது. தகப்பம் இல்லாத பிள்ளைன்னு தாங்கி தாங்கி வளர்த்ததுல அழகு சிங்கம் அடிமாறி போறதை கண்டுபிடிக்க மாட்டாம போன கருவாச்சி. முளைச்ச முள்ள முளையிலேயே கிள்ளாம அவன் குத்தங்களை கூட அவன் கொண்டாட ஆரம்பிச்சது தப்பா போச்சு. பசுமாட்டில் பால் பீச்சிக்கிட்டே இருப்பா கருவாச்சி, பார்த்துக்கிட்டே இருப்பா அழகு சிங்கம். சீலையை திரட்டி ஏத்திக்கிட்டு 2 கால் எடுக்கல பித்தளை செம்ப வச்சு சொர சொரன்னு இருக்கிற காம்புல விண்ணையை தடவி நீவி விட்டு அவ சரு சருன்னு பீச்சுற சத்தம் இருக்கே, சரஸ்வதி வீணை வாசிச்சா அதை நிறுத்திட்டு இங்க வந்து இதை கேட்கணும். செம்பு நிறையதோ நிறையிலையோ 3 காம்பு எனக்கு, 1 காம்பு உன் கண்டுக்குன்னு ஒதுக்கி விட்டு எந்திரிச்சிருவா. கண்ட அவுத்து விடு கண்ணு அழகு சிங்கம்னு சொல்லிட்டு அவ வேலையை பார்க்க அடுப்படிக்க போயிருவான். கொன்ன வாய அந்த நேரம் கூலம் பிடுங்க போயிருவான். 2 மாசமாச்சு, 3 மாசமாச்சு, தோல் மாதிரி சுருங்கிக்கிட்டே போகுது கண்டுக்குட்டி. சாலு மாதிரி விரிஞ்சுக்கிட்டே வரான் அழகு சிங்கம். என்ன ஏதுன்னு கடைசியில கண்டுபிடிச்சா கண்டுக்குட்டிய கொல்லப்பட்டினியா போட்டுப்பிட்டு உள்ள தலையை செலுத்தி ஒத்த காம்பு பால இவனா உறிஞ்சு குடிச்சிருக்கான் ஐயா இத்தனை நாளா? ஏண்டா நீ கருவாச்சிக்கு பிறந்தியா காராம்பசவுக்கு பிறந்தியான்னு அவனை பாவப்பட்ட ஒரு பார்வை பார்க்குது கண்ணுக்குட்டி. எப்படிடா மகனே, பசுமாட்டு கவுட்டுக்குள்ள பயப்படாம பால் குடிக்கிற வித்த படிச்ச? விரல் தடம் பதிய அடிச்சிருக்க வேண்டிய காரியத்துக்கு கண்ணத்துல உதடு பதிய முத்தம் கொடுத்து உச்சி குளிந்து போனா கருவாச்சி. தப்ப மிச்சிக்கிட்டே இருந்தா அதுவே தர்மமாயிருதா இல்லையா? அந்த கணக்காகி போச்சு அழகு சிங்கம் கதை. முந்தானையில முடிஞ்சு வச்ச காசை ஆத்தா அவுக்கிற வரைக்கும் பொறுமை இல்லை. அறுத்து போடுறான் அறுத்து. அடுப்புல கூட்டி வச்ச கறி வேகிற வரைக்கும் பொறுமை இல்லை. அகப்பைய அளாவி அரிச்சு போடுறான் அரிச்சு. உடைச்ச தேங்காயில சில்லு எடுக்கிற வரைக்கும் பொறுமை இல்லை.
சிரட்டையோடு சேர்த்து கடிச்சு போடுறான் கடிச்சு. வீட்டில் வளர்க்குற புலி பம்புறதும் பாயறதும் செல்ல சேட்டை பண்ணுறதும் குட்டியாக இருக்கிறப்ப கொண்டாட்டமாக தான் இருக்கும். மீசையும் நகமும் வளர்ந்துச்சுன்னா அப்புறம் அதை பாயில் போட்டு பக்கத்துலேயே போய் படுக்க முடியும்? கருவாச்சி ஒன்று நினைக்க காலம் என்னமோ நினைக்கிது. விளையும் பயிர் மட்டுமா, களையும் தான் தெரிஞ்சு போகும் முளையிலேயே. அடே அழகு திங்கா, வாடா இப்படி ஆனா எழுத சொல்லித்தரேன். வாஞ்சையாத்தான் கூப்பிட்டாரு வாத்தியார். வேப்ப மரத்து நிழலு, வெள்ள மணலு, ஆனாலும் ஆணி மேலே உட்கார்ந்தவன் மாதிரி தான் உட்கார்ந்தான் அழகு சிங்கம். நல்லா பார்த்துக்க. உள்ளங்கையில் மெழுகி மணலை சமம் பண்ணி நிதானமாக ஆண்னு எழுதினார். எழுதி எழுதி அழிச்சாரு, அழிச்சு அழிச்சு எழுதினார். கடைசியாக எழுதுனதை அழிச்சாரு. இப்போ நீயே உன் கையால் ஆண்னு எழுதி அந்த எழுத்து மேலே இதை அடுக்கடான்னு புளிய விதைகளை அள்ளி போட்டார். எழுதுறான் பையன் எழுதுறான், விரல் வணங்கலை. ஆவுக்கு ஆரம்ப சுழியான அந்த வட்டமே வருவனாங்குது. இந்த ஆவுக்குள்ளேயே ஆயுசம் முடிஞ்சாலும் முடிஞ்சிடும்னு நினைக்கிறான் பயன். எல்லா பயல்களும் அறகுறையாக எழுதிட்டானுங்க. புளிய விதையையும் எண்ணம் போல அடிக்கிட்டானுங்க. இவன் பொழப்பு சுழியிலேயே மாட்டிக்கிட்டு சுத்துது. ரெட்ட குழல் துப்பாக்கி மாதிரி அவனையே குறி வைக்குது கண்ணாடிக்குள்ளே இருக்கிற வாத்தியார் கண்ணு. முரட்டு பையதான், அன்னைக்கு தான் முத முதல்ல வேர்த்துச்சு பாவம் அவனுக்கு. கையை பிடிச்சி பிடிச்சி எழுதி காட்டியும் கதை ஆகலை. கடைசியில் வச்சாரு ஒரு குட்டு. தலைக்குள்ளே இருந்த ஒன்று பாக்கி இல்லாமல் எல்லாம் செதறி சின்ன பின்னமாகி திரேகத்துக்குள்ளே அங்கங்கே போய் ஒதுங்கிட்ட மாதிரி பொறி கலங்கி போச்சு. வலி தெரிஞ்சதும் அவன் வம்சத்துக்குண்டான கோவம் உள்ளுக்கிருந்து எந்திரிச்சிருச்சு. வாத்தியார் அங்கிட்டு திரும்பவும் புளிய விதைகளை அள்ளி ரெண்டு கால் சட்டப்பைக்குள்ளேயும் போட்டுக்கிட்டு விறுவிறுவிறுன்னு வீட்டுக்கு வந்துட்டான். கொண்ண வயனை விட்டு புளிய விதையை வறுத்து ஊற வச்சான். விடிய ஆத்தா கிட்ட கொடுத்து அவிச்சு அவனே திண்டுபிட்டான். அப்புறம்தான் தெரிஞ்சுது அவன் அவிச்சு தின்னது பள்ளிக்கூடத்து புளிய விதைன்னு. பிறகு என்ன பண்ணுறது? கூலிக்கு வந்த புளியும் பழத்தையெல்லாம் வாசலில் போட்டு ஒரே தட்டா தட்டி ஓட்டெடுத்து பழத்தை கோணி ஊசியில் குத்தி குத்தி விதை பிதிக்கி எடுத்து அரைப்படி விதை சேர்த்து வாத்தியாருக்கு கொடுத்து கெஞ்சி கூத்தாடி பிள்ளைய மறுபடியும் சேர்த்து விட்டா கருவாச்சி. ஆனால் விதி விட்டுச்சா? எழுத்தில் தீந்த பகை எண்ணில் வந்து முட்டிக்கிருச்சு. ஒன்று ரெண்டு மூணு சொல்லி கொடுத்தாரு வாத்தியார். இவர் சொல்ல சொல்ல பயக ஒரே குரலில் மொத்தமாக திருப்பி சொல்லணும். மொத்தமாக சொல்கிறதுல ஒரு வசதி. சரியா சொல்ல தெரியாத பயக கூட்டத்தோட கூட்டமா தப்ப நசுக்கி சத்தத்துல தேய்ச்சி விட்டுடலாம். வாத்தியாரும் சின்ன பிள்ளையில அப்படி தேய்ச்சி விட்ட ஆள் தானே. இப்ப தனித்தனியா சொல்லுங்கன்னாரு. அங்க மாட்டினா அழகு சிங்கம். ஒன்னு ரெண்டு மூணு சொல்லி வந்ததுல 29 வரைக்கும் ஆண்டமாருள் அவன் பக்கம்தான் இருந்துச்சு. 30 வந்தவுடனே கடவுளே அவனை கைவிட்டுருச்சு. 30 சொல்லத்தான் அவன் நெஞ்சு நினைக்குது. ஆனா 30 தான் நாக்குல வருது. 30 இல்லடா 30. 30 மூ 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 சொல்லு. மூ 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 வந்துருச்சு. இப்போ சொல்லு மூ மூ 30. மூ மூ 30. சில பொம்பளைங்க ஒழுங்காத்தான் தோசை போடுவாங்க, பிரட்டி போட தெரியாமல் பிச்சு எடுத்துருவாங்க. அந்த மாதிரி இந்த பைய எழுத்தில் ஒழுங்கா இருக்கான், வார்த்தையில் உழைப்பிடுறானே. அவன் பாவம் வச்சுக்கிட்ட வஞ்சகம் பண்ணுறான், வரலை. இன்னைக்கு உனக்காச்சு எனக்காச்சுடா மகனே, பார்த்துருவோம். மனசுக்குள்ளே வேட்டியை மடிச்சு கட்டி ஒரு மல்யுத்தத்துக்கு தயாராயிட்டாரு வாத்தியார். இப்போ சொல்கிற மூ மூ 30. மூ மூ 30. என் 31 வருஷ அனுபவத்தையும் இவன் வம்புக்கிழுக்கிறானே. தோலை உரிச்சுக்க, நாக்க துண்டை அறுத்துட்டு போய் விடிய விடிய வீட்டில் வச்சு சொல்லிக்கொடு. வரவே வராதுங்கிறான் பய. அவன் கண்ணு ரெண்டும் கம்மாயாக போச்சு. பொத்தி பொத்தி வச்சிருந்த பொறுமை உடஞ்சு பேர்வையா ஓடுது வாத்தியாருக்கு. கொதிக்கிற வெயில்ல குறு மணல்ல கடைசி மணி அடிக்கிற வரைக்கும் ஆளை முட்டிக்கால் போட வச்சிட்டாரு. முழங்கால்ல முள்ளுத்தச்ச மாதிரி வலி. பள்ளிக்கூடத்து பையக 42 பேரும் கேவலமா பாக்குறாங்களேங்கிற உள்ளிங்கம். நம்ம நல்லதுக்குத்தானே வாத்தியாரு செஞ்சாருன்னு நினைக்காம பழி வாங்குற எண்ணம் பதி போட்டு உட்கார்ந்துருச்சு அவன் மனசுல. ஒவ்வொரு வகுப்பையும் 2-2 வருஷமா தாண்டி வந்ததுல 5வது முடிக்கும் முன்ன 14 வயசாகி போச்சு அழகு சிங்கத்துக்கு. 14 வயசுலேயே முக்க ஆம்பளைக்கும் முழு ஆம்பளைக்கும் மத்தியில் திரண்டு நிற்கிறான். கூட படிக்கிற பயலுக அவனை பார்த்து பயப்படுறாங்க. வாத்தியாரை பழி வாங்கணுங்கிற எண்ணம் மட்டும் தண்ணிக்குள்ளே கிடக்கிற கல் மாதிரி அப்படியே கிடக்கு மனசுக்குள்ள. காப்பரிச்ச லீவு, ஊருக்கு போகலாம்னு அண்ணஞ்சியில் நிற்கிறாரு வாத்தியார். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பஸ் தான் அண்ணஞ்சிக்குள்ளே வந்து போகும். அதை விட்டால் அடுத்த நாள் தான். பொட்டிக்கடையில் கூட்டாளிகளோட கடலை உருண்டை வாங்கி தின்னுக்கிட்டு வாத்தியாரையே பார்க்குற அழகு சிங்கம். இன்னைக்கு பழி தீத்திர வேண்டியது தான். வந்துருச்சு பஸ்ஸு. ஒரு கையில் பொட்டியும் மறு கையில் வாழைத்தாரும் பிடிச்சி அவர் ஏறப்போக மலார்னு தவ்வி ஓடி வந்து வாத்தியார் கால கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு, என்னைய மன்னிச்சிருங்கய்யா,
இன்னைய மன்னிச்சிருங்கய்யான்னு கத்தி குமிச்சு கதறி அழுகிறான் அழகு சிங்கம். ஏய் விடப்பா, ஏய் விடப்பா. விடமாட்டேனையா, உங்க காலை என் கண்ணீர்ல கழுவுனாத்தான் என் பாவம் போகும். பிடிச்ச உடம்பு பிடி இறுகிக்கிட்டே போகுது. தவறி விழுந்த பொட்டி திறந்துருச்சு. வாழை தரல அஞ்சாறு காயி உதுந்துருச்சு. கண்டக்டர் பொறுத்து பொறுத்து பார்த்தான். வாத்தியார் வாராப்பில் இல்லை, பையன் விடுறாப்பில் இல்லை. போலாம் ரைட்டுன்னு போயிட்டான் பாவம். பஸ்ஸு போகவும் ஒன்றுமே நடக்காத மாதிரி அவன் பாட்டில் போயிட்டான் அழகு சிங்கம். அனாதி காட்டில் நின்னாரு வாத்தியாரு. அடுத்த நாள் வரைக்கும் காத்திருந்தாரு அடுத்த வண்டிக்கு. இந்த சம்பவம் பட்டி துட்டியெல்லாம் பரவி போச்சு. எப்பா சடையத்தேவா, வம்சக்கூரோட பிறந்து வளர்ந்துருக்கானப்போ உன் பேரன், குடும்பி பிடிக்காமல் விடமாட்டேனப்பா உன் குடும்பத்தை. சரிதான், கரட்டு காட்டுக்கு முரட்டு மம்பட்டி. இனி என்னென்னா கூத்து நடத்த போகிறானோ பார்ப்போம். காலம் ஒரு தார் முள்ளை தயார் பண்ணிருச்சு சடையத்தேவர் கூனில் அழுத்தி குத்துறதுக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கதைச்சோலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.